இன்றைக்கு நாம் பார்க்க போகிற செக்ஷன்ஸ் அன்லாஃபுல் அசம்பிளிஸ் அண்டர் செக்ஷன் 129 இருந்து 148 வரை. இந்த அன்லாஃபுல் அசம்பிளிஸ் அண்டர் செக்ஷன் 129 ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973, அன்லாஃபுல் அசம்பிளிஸ் டு டிஸ்பர்ஸ் தி மாப், சட்டவிரோதமான ஒரு கூட்டம் கூடுகிறார்கள் என்று சொன்னால் இவற்றை டிஸ்பர்ஸ் செய்வதற்காக, இந்த கூட்டத்தை கலைப்பதற்காக, பை யூஸ் ஆஃப் சிவில் ஃபோர்ஸ், இந்த சிவில் ஃபோர்ஸ் பயன்படுத்தி ஒரு கூட்டத்தை கலைக்கலாம். இதை யாருக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் என்று சொன்னால் மாவட்ட ஆட்சித்தலைவர் அல்லது ஆஃபீஸர் இன் சார்ஜ் ஆஃப் தி போலீஸ் ஸ்டேஷன் அண்டர் செக்ஷன் 2O ஆஃப் CRPC, நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர். இந்த இடத்துல நாட் பிலோ த ரேங்க் ஆஃப் சப் இன்ஸ்பெக்டர் அண்டர் செக்ஷன் 129 பொறுத்தவரை ஒரு சட்டவிரோதமான கூட்டத்தை கலைப்பதற்காக டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டோ அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரோ, ஒரு சப் இன்ஸ்பெக்டருக்கு குறையாத பதவி உள்ள ஒரு SIO அல்லது ஒரு இன்ஸ்பெக்டரோ, இவர்களுக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பை விச் மோட் டு டிஸ்பர்ஸ் தி அன்லாஃபுல் அசம்பிளி, எந்த முறையில் ஒரு சட்டவிரோதமான கூட்டத்தை கலைக்க முடியும்? ஒரு உத்தரவு பாஸ் பண்ணலாம், பை பாஸ் அண்ட் ஆர்டர்ஸ். அந்த உத்தரவுக்கு நாட் ஒபேயிங் தி ஆர்டர், அப்ப வென் பை யூசிங் ஃபோர்ஸ் டு டிஸ்பர்ஸ் தி அன்லாஃபுல் அசம்பிளி, எதை செய்ய முடியாது. ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் கேனாட் பி கால்டு ஃபார் அண்டர் செக்ஷன் 129 பொறுத்தவரை ஒரு குடிமுறை படையை பயன்படுத்தி சட்டவிரோதமான கூட்டத்தை கலைத்தல், டிஸ்பர்சல் ஆஃப் அசம்பிளி பை யூஸ் ஆஃப் சிவில் ஃபோர்ஸ், இதுதான் அண்டர் செக்ஷன் 120. அது மட்டுமல்ல, ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு சட்டவிரோதமான கூட்டத்தை கலைப்பதற்கு அல்லது அமைதிக்கு பங்க விளைக்கும் சூழ்நிலையில் அதற்கு மேற்பட்டோரின் எந்த ஒரு கூட்டத்தையும் கலைந்து செல்லுமாறு ஒரு உத்தரவிடலாம். அந்த கூட்டத்தினுடைய உறுப்பினர்கள் கலைந்து செல்ல முடியாது, கலைந்து செய்ய வேண்டியது கலைந்து செல்ல வேண்டியது அவருடைய கடமை. ஒரு சப் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு, ஒரு SI சொல்லிட்டாங்க, அல்லது ஒரு தாசில்தார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், ஆர்டிஓ, DRO வந்து சொல்றாங்க. அப்ப அந்த கூட்டத்தில் இருக்கிற ஈச் அண்ட் எவ்ரி மெம்பர்ஸ் ஆஃப் தி அன்லாஃபுல் அசம்பிளி, தே ஷுட் பி டிஸ்பர்ஸ்ட், அவர்கள் கலைந்து செல்ல வேண்டும். அப்ப சட்டவிரோதமான கூட்டத்தினுடைய உறுப்பினர்கள் போலீஸ் ஆபீசர் சொல்றாங்க அல்லது கலெக்டர் சொல்றாங்க, அவங்க ஒரு உத்தரவிட்டும் கலையாமல் இருக்கும் பட்சத்தில் கலைந்து செல்லவே கூடாதுன்னு ஒரு முடிவோடு நடந்து கொள்வதாக தெரிந்தால், அப்ப நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட் அல்லது காவல்துறை அலுவலர் யாராக இருந்தாலும் சரி, மினிமம் ஃபோர்ஸ் கேன் பி யூஸ்டு, ஒரு தாக்குதல் செய்து அந்த கூட்டத்தை கலைக்க முற்படலாம். அந்த கூட்டத்தை கலைப்பதற்காகவோ அல்லது அந்த கூட்டத்தினுடைய உறுப்பினர்களை தண்டிக்கும் பொருட்டோ சிறைப்படுத்துவதற்காகவோ ஒரு சிவில் ஃபோர்ஸை கொண்டு வரலாம், ஒரு குடிமுறை படையை பயன்படுத்தலாம். அவருடைய உதவியை கேட்கலாம், சிவில் ஃபோர்ஸ் கொண்டு வாங்க, ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வாங்க. அதுபோன்று அந்த சிவில் ஃபோர்ஸை கொண்டு வந்து ஒரு கூட்டத்தை கலைக்கின்ற பொழுது அவர்களுக்கு எதிராக ஏதேனும் வழக்கு தொடுக்க முடியுமா என்று சொல்லி பார்த்தால் முடியாது. தாக்குதல் செய்வதற்கு முன்பாக என்னென்ன ப்ரீ ரெக்யூசேஷன் ஃபார் யூஸ் ஆஃப் ஃபோர்ஸ், ஒரு கூட்டத்தை கலைப்பதற்காக ஒரு மினிமம் ஃபோர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்க, அவ்வாறு யூஸ் பண்ணும் பட்சத்தில் அதன்படி தாக்குதல் செய்வதற்கு முன்பு மூன்று தேவைகளை பூர்த்தி செய்யப்பட்டிருக்க வேண்டும். ஒன்று, பொது அமைதியை குலைக்கும் எண்ணம் கொண்டு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் அல்லது ஒரு வன்முறை செயலில் ஈடுபடும் ஒரு நோக்கம் கொண்ட ஒரு சட்டவிரோதமான கூட்டம் ஒன்று இருக்க வேண்டும். 5 or more persons இருக்கணும். அத்தை கூட்டமானது கலைந்து செல்லுமாறு ஆணையிடப்பட்டிருக்க வேண்டும். அவ்வாறு ஒரு உத்தரவு பாஸ் பண்ண பிறகு அந்த கூட்டம் கலைந்து செல்லாமல் அதே இடத்தில் இருக்க வேண்டும். இந்த மூன்று சூழ்நிலைகளில் இந்த சிவில் ஃபோர்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸ் வந்து அடிச்சு விரட்டுறாங்க இல்லைங்களா, அதிரடிப்படை. அப்ப இந்த ஆயுத படைகளை எல்லாமே சட்டவிரோதமான கூட்டத்தை
கலைந்து செல்வதற்காகத்தான் இந்த போர்ஸ் வந்து பயன்படுத்துறாங்க, ஒரு தடியடி தாக்குதலை பயன்படுத்துறாங்க. கரம் சிங் வர்சஸ் ஹர்தயால் சிங் இந்த வழக்கில் சொல்றாங்க, இது 1979 வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட். இந்த கரம் சிங் வர்சஸ் ஹர்தயால் சிங் 1979 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1211. கரம் சிங் வர்சஸ் ஹர்தயால் சிங் 1979 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1211. இந்த வழக்கில் சொல்றாங்க, நீங்க ஒரு அன்லாஃபுல் அசம்பிளி வந்து டிஸ்பர்ஸ் பண்ண போறீங்கன்னு சொன்னா சிவில் போர்ஸை நீங்க உள்ள இறக்கிட்டீங்க, குடிமை படையை அவங்க அடிச்சு எல்லாரும் விரட்ட போறாங்க. அதுக்கு முன்னாடி மூன்று விஷயங்களை நீங்க வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ண வேண்டும். பொது அமைதியை குலைக்கும் எண்ணம் கொண்டு 5 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் அடங்கிய ஒரு கூட்டம் இருக்கணும். அந்த கூட்டம் ஒரு வன்முறை செயலில் ஈடுபடும் நோக்கம் கொண்டதாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, அந்த கூட்டத்திற்கு நீங்க கலைந்து போங்கன்னு சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்க, கலைந்து போகாம அதே இடத்துல இருக்கணும். கலைஞ்சு செல்ல போன்னு சொல்லி ஒரு உத்தரவும் போடப்பட்டிருக்கும். இந்த மூணு விஷயம் இருக்கணும். 5 அல்லது 5 அதற்கு மேற்பட்ட நபர்கள் இருக்கணும். 5 or more persons இருக்கணும். கலைஞ்சு போகணும்னு சொல்லி போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு அல்லது மேஜிஸ்ட்ரேட் சொல்றாங்க, எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் போக மாட்டேன்னு சொல்றாங்க. மூன்றாவது, அந்த கூட்டம் வந்து ஒரு பொது அமைதிக்கு பங்கம் விளைவிக்கும் நோக்கத்தோடு இருக்க வேண்டும். இந்த மூன்று விஷயங்கள் தான் கரம் சிங் வர்சஸ் ஹர்தயால் சிங் 1979 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1211 இந்த வழக்கில் சொல்லியிருக்காங்க. இந்த மூணு விஷயங்களை பார்க்கணும், அதன் பிறகு தான் தடியடி பிரயோகம் நடத்தும். ஆயுத படைகள் இருக்கிறது, அந்த ஆயுத படைகளை பயன்படுத்தி இந்த கூட்டத்தை கலைக்கலாம். அப்பனா மினிமம் போர்சஸ் தான் யூஸ் பண்ண முடியும். இந்த ஆயுத படையில யார் சார் இருக்க முடியும்? ஆர்ம்டு போர்சஸ் பொறுத்தவரை ஒரு சட்டவிரோதமான கூட்டத்தை வந்து வேற எந்த முறையிலும் கலைக்க முடியாவிட்டால் பொதுமக்களை காப்பதற்காக அங்கிருக்கும் பதவியில் உயர்ந்த ஹையஸ்ட் ரேங்க் நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட் ஆனவர், ஹையஸ்ட் ரேங்க்னு அங்க இருக்கக்கூடிய தாசில்தார் அல்லது ஆர்டிஓ அல்லது டிஆர்ஓ அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர், அப்ப ஆர்ம்டு போர்சஸ் பயன்படுத்தி அந்த கூட்டத்தை கலைக்க அவர் உத்தரவிட்டு செய்யலாம். அப்ப சட்டவிரோதமான ஒரு கூட்டம் இருக்குன்னு சொன்னா அந்த ஆயுதப்படையினுடைய துணை கொண்டு கலைக்கும்படி அவர் ஆயுதப்படையினுடைய தலைமை பொறுப்பு அலுவலரை, அதாவது ஆபீசர் இன் கமாண்ட் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில், அவர்கிட்ட கேட்டுக்கலாம். சரிங்க, இதுக்கு மேல எவ்வளவு சொன்னாலும் போக மாட்டேன்றாங்க, பிரச்சனை வரும் போல இருக்கு, நீங்க தடியடி நடத்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்கலாம். அவரிடம் கோரும் பொழுது அந்த அலுவலர் சட்டவிரோத கூட்டத்தில் நபர்களை கைது செய்து காவலில் வைக்கலாம். அது மட்டுமல்ல, குறைவான அளவில் தாக்குதலை நடத்தலாம். அண்டர் செக்ஷன் 130 ஆஃப் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் 1973 சொல்றாங்க, மினிமம் போர்சஸ் கேன் பி யூஸ். இந்த வார்த்தையை பயன்படுத்துறாங்க. தடியடி நடத்தி ஒரு கூட்டத்தை கலைன்னு சொன்னா அதுக்காக அடிச்சு மண்டையை உடைச்சு ஒருத்தவங்கலாம் உயிர் போற அளவுக்கு எல்லாம் தாக்க முடியாது. ஒரு மினிமம் போர்ஸ் மட்டும், குறைந்த அளவு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு குறைந்த அளவு போர்ஸ் மட்டும் பயன்படுத்துங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 130 சொல்லப்பட்டிருக்கின்ற அந்த விஷயங்கள். ஏனென்று சொன்னால் இதற்கு சில ப்ரொசீஜர்கள் தேவைப்படுது. அந்த கூட்டம் எந்த நோக்கத்திற்காக கூடப்பட்டுள்ளது, இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அண்டர் செக்ஷன் 131 பவர் ஆஃப் சர்டன் ஆர்ம்டு போர்சஸ் ஆபீசர்ஸ் டு டிஸ்பர்ஸ் அசம்பிளி, ஒரு கூட்டத்தை கலைப்பதற்கு சில ஆயுதப்படை அலுவலருக்குள்ள அதிகாரம் என்ன? ஒரு சட்டவிரோத கூட்டத்தை வந்து கூடுறாங்க, அந்த கூட்டத்தால் பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு அபாயம் ஏற்படுமானால் நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட் தொடர்பு கொண்டு அவரை வந்து தொடர்பு கொள்ளவே முடியல. ஒரு தாசில்தாரையோ அல்லது ஒரு சப் கலெக்டர் அல்லது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரே கம்யூனிகேட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. சில கூட்டங்களை என்ன பண்ணுவாங்க, டெலிகம்யூனிகேஷன் ஒயர் ஆண்டனா டவர் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவாங்க, கம்யூனிகேட்டே பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை வரும். நெட்ஒர்க் இருந்தால் தானே கம்யூனிகேட் பண்ண முடியும், தாசில்தார்ட்ட விஷயத்தை சொல்ல முடியும் அல்லது கலெக்டருக்கு சொல்ல முடியும். அப்ப அவர்களை தொடர்பு கொள்ள முடியாத அளவுக்கு ஒரு சம்பவம் வந்து எல்லை மீறி போகுது, ஒரு கூட்டம் எல்லை மீறி நடந்துக்கிறாங்க. அப்ப என்ன செய்ய முடியும்? அப்ப அந்த ஆர்ம்டு போர்சஸ் அதிகாரி பொதுமக்களுடைய பாதுகாப்புக்கு ஏதேனும் அபாயம் ஏற்படுமானால் அப்ப நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட்டும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் அரசிடர் பதிவு பெற்ற ஆயுதப்படை அலுவலர்கள் கெசட்ல சொல்லியிருப்பாங்க பாருங்க, அந்த போர்ஸ் அந்த படையினுடைய துணை கொண்டு ஒரு கூட்டத்தை கலைக்கலாம். அவ்வாறு ஒரு கூட்டத்தை கலைக்கும் பொருட்டு
அந்த கூட்டத்தில் உறுப்பினர்களை தண்டிக்கும் பொருட்டு அவர்களை கைது செய்து காவலில் வைக்கலாம். அது மட்டுமல்ல, இவ்வாறான செயல்களை செய்யும் போது நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட்டுடன் தொடர்பு கொள்வது சாத்தியமானது என தெரிந்தால் அவருடன் தொடர்பு கொண்டு நடந்த விஷயத்தை சொல்லிடணும். அப்ப நிர்வாகத்துறை நடுவர் வந்து என்னென்ன ஆர்டர் போடுறாங்களோ அந்த ஆர்டருக்கெல்லாம் இந்த படைப்பிரிவு கட்டுப்பட்டே இருக்க வேண்டும். இந்த சிவில் போர்ஸ் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்னென்ன சொல்றாங்களோ அதுக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 132 Protection against prosecution for the done under proceeding sections. The 132. இந்த மாதிரி ஒரு கூட்டத்தை கலைக்கிறாங்க, அந்த போலீஸ் மீது வந்து தடி அடியெல்லாம் நடத்திருக்காங்க, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது சம்பந்தமாக வந்து அந்த ஆயுதப்படை போலீசார் மீது ஏதேனும் வழக்கு தொடுக்க முடியுமா? எந்த ஒரு வழக்கம் தொடுக்க முடியாது. அப்ப அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. ஜட்ஜஸ் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் படி ஒரு நீதிபதியின் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாது. குடியரசுத் தலைவருக்கு ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கிறது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவில், குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், கவர்னர். அதை போலவே ஒரு அன்லாஃபுல் அசம்பிளியை டிஸ்பர்ஸ் பண்றாங்க, கூட்டத்தை கலைக்கக்கூடிய அந்த சிவில் போர்ஸுக்கு எதிராக ஏதேனும் குற்ற வழக்கு தொடுக்கப்படும் பட்சத்தில் அந்த வழக்கு நிலை நிற்கத்தக்கதல்ல, கேஸே போட முடியாது. அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. அது மட்டுமல்ல, ஒரு தாசில்தார் மீது அல்லது ஒரு சப் கலெக்டர் மீது அல்லது ஒரு கலெக்டர் மீது அல்லது ஒரு காவல்துறை அதிகாரியின் மீது ஆயுதப்படை காவலர் மீதோ எந்த ஒரு குற்ற வழக்கு தொடர்வதிலிருந்து மேற்படி நபர்களுக்கு பாதுகாப்பு அளிக்கிறது. அப்ப இது இந்த செயலில் ஈடுபட்ட இந்த அதிகாரிகள், நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட், போலீஸ் ஆபீசர், ஆர்ம்டு போர்சஸ் ஆபீசர், இந்த செயல்கள் எல்லாமே தி ஆக்ட் டன் டு பி டன் இன் குட் ஃபெய்த் என்று சொல்கிறார்கள். ஐபிசில குட் ஃபைட்டை பற்றி சொல்றாங்க, ஜென்ரல் கிளாசஸ் ஆக்டில் குட் ஃபைத்தை பற்றி சொல்கிறாங்க, லிமிட்டேஷன் ஆக்டில் குட் ஃபைத்தை பற்றி சொல்கிறாங்க. இதுதான் சார் அண்டர் செக்ஷன் 129 132 வரை. இதில் கேள்வி கேட்கும் பட்சத்தில் 132 கேள்வி கேட்கலாம். ஒரு சட்டவிரோதமான கூட்டத்தை கலைப்பதற்கு ஒரு சிவில் ஃபோர்ஸை யூஸ் பண்ணும் பட்சத்தில் அவர்கள் மீது ஏதேனும் குற்ற வழக்கு தொடுக்க முடியுமா? அந்த கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு அண்டர் செக்ஷன் 132 வேணா க்வெஸ்சன் கேட்கலாம். இப்ப பப்ளிக் நியூசன்ஸ் அண்டர் செக்ஷன் 133. இந்த பப்ளிக் நியூசன்ஸ் பாத்தீங்கன்னா ஐபிசில 268 மறக்கக்கூடாது. அங்கேயும் பப்ளிக் நியூசன்ஸ் பத்தி சொல்றாங்க. அதை போலவே சிபிசில அண்டர் செக்ஷன் 91 மறக்கக்கூடாது. அங்கேயும் பப்ளிக் நியூசன்ஸ் பத்தி சொல்றாங்க. அதோடு மட்டுமின்றி இந்த பொது தொல்லையை குறித்து சிஆர்பிஎஸ்ல 133, ஐபிசியில் அண்டர் செக்ஷன் 268, சிபிசியில் அண்டர் செக்ஷன் 91 பப்ளிக் நியூசன்ஸ்னா என்ன என்று சொல்லி பேசுகிறது. இந்த மூன்று சட்டப்பிரிவுகளையும் நீங்கள் மறக்கக்கூடாது. ஐபிசியில 268, சிபிசியில 91, அப்ப சிஆர்பிஎஸ்ல 133, அதை மறக்கக்கூடாது. ஒரு பொது தொல்லையை நீக்குவதற்கு ஒரு நிபந்தனை, கண்டிஷனல் ஆர்டர், கண்டிஷனல் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ், இதை யார் பிறப்பிக்க முடியும்? அது ஒரு கேள்வி. கண்டிஷனல் ஆர்டர் ஃபார் ரிமூவல் ஆஃப் நியூசன்ஸ், இதை யார் பிறப்பிக்க முடியும்? ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், ஒரு ஆடியோ, ஆர் அதர் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். ஆடியோக்கு அடுத்து யார்? தாசில்தார். எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டை பத்தி அண்டர் செக்ஷன் 20 ஆஃப் சிஆர்பிஸ்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆர்டர் வந்து மேட் பண்றாங்க அண்டர் செக்ஷன் 133 ஆஃப் சிஆர்பிஸ் படி. இது சம்பந்தமாக நீதிமன்றம் ஏதேனும் கேள்வி கேட்க முடியுமா என்று சொன்னால் கேள்வி கேட்க முடியாது. அப்ப வாட் கைண்ட் ஆஃப் ஆர்டர் கேன் பி பாஸ், எ கண்டிஷனல் ஆர்டர் கேன் பி பாஸ், ஒரு நிபந்தனையோட ஒரு உத்தரவு பிறப்பிக்கலாம். But that conditional order will direct, எதை சொல்லி? இதை செய்ய வேண்டும் என்று சொல்லி. ஒரு பொது தொல்லையை நீக்கம் செய்ய சொல்லும், அல்லது ஏன் நீக்கவில்லை என்று ஒரு காரணத்தை சொல்ல வேண்டும். ஒரு பப்ளிக் நியூசன்ஸ் இருக்குன்னா அதை வந்து பப்ளிக் நியூசன்ஸ் வந்து நீங்க கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. கிளியர் பண்ண முடியலன்னா அதுக்கான காரணத்தை சொல்லணும். அப்ப கண்டிஷனல் ஆர்டர் ஆன் வாட் பேசிஸ் வாஸ் பாஸ்,
கண்டிஷனல் ஆர்டர் பொறுத்தவரை ஆன் த பேசிஸ் ஆஃப் த போலீஸ் ரிப்போர்ட். நேரடியாக ஒரு விஏ கொடுக்குற ரிப்போர்ட் அடிப்படையில் பாஸ் பண்ண முடியாது. ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான் சொல்லுவார், சார் இது பப்ளிக் நியூசன்ஸாக இருக்குது, ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு போலீஸ் ஆஃபீஸர் ரெக்யூசேஷன் பண்ணுவாங்க. அவங்க எழுதி கேட்பாங்க, நீங்கள் தான் தீர்க்கணும் இந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லை, ஆன் த பேசிஸ் ஆஃப் தி அதர் பர்சன்ஸ் இன்ஃபர்மேஷன், மற்ற நபர்கள் வேறு யாராவது இந்த மாதிரி பொது தொல்லையாக இருக்கிறது, இதை நீக்க வேண்டும். இது அங்கே சுகர் ஃபேக்டரி இருக்குதுங்க, கெமிக்கல் ஃபேக்டரி இருக்குதுங்க, தோல் தொழிற்சாலை இருக்குங்க, இங்கிருந்து வரக்கூடிய அந்த ஃபோல் ஸ்மெல், துர்நாற்றம், எங்களால் சுவாசிக்க முடியல, பொதுமக்களுடைய நுரையீரலுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது, தோள்களுக்கு பிரச்சனை ஏற்படுகிறது, இதயத்திற்கு பிரச்சனை ஏற்படுகிறது, இந்த நிலத்திற்கு அடியில் இருக்கக்கூடிய குடிநீரை பருகுவதால் மக்களுக்கு பார்வை குறைவு ஏற்படுகிறது, கிட்னி ஃபெயிலியர் ஏற்படுகிறது, இதெல்லாம் பொது தொல்லை தான். ரெண்டாவது பார்வையில தான் அவற்றை சுற்றுப்புற சூழல் சீர்கேடு என்று பார்க்க வேண்டும், என்விரான்மெண்ட் பொல்யூஷன் என்று பார்க்க வேண்டும். அதற்கு முன்பாக அதுவெல்லாம் ஒரு பொது தொல்லை தான். அப்ப இந்த பொது தொல்லை குறித்து ஒரு போலீஸ் ஆபீசர் கொடுக்கிற ரிப்போர்ட்டின் அடிப்படையில் அந்த செக்ஷன் 133 சிஆர்பிசின் படி செயல்படலாம். அது மட்டுமல்ல, மற்ற நபர்கள் யாரானும் தகவல் கொடுக்கும் பட்சத்தில் அந்த தகவலின் அடிப்படையிலும் செயல்படலாம். ஒரு சுகர் ஃபேக்டரி இருக்காங்க, அங்கே இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாவற்றையும் கொண்டு வந்து ஒரு இடத்துல தேக்கி வைப்பாங்க, அப்ப அது பப்ளிக் நியூசன்ஸ் தானே. சரிங்க, ஒரு நிபந்தனை உத்தரவு வந்து பிறப்பிக்கிறாரு, ஒரு ஆடிஓ அல்லது தாசில்தார் இல்ல கலெக்டர் இல்ல சப் கலெக்டர், அந்த நிபந்தனை கண்டிஷனல் ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி அதற்கு முன்பாக சாட்சியம் ஏதேனும் இருக்கும் பட்சத்தில் அவற்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும். வெதர் எவிடன்ஸ் கேன் பி ரெக்கார்டட் பிஃபோர் பாசிங் தி கண்டிஷனல் ஆர்டர், எஸ் ஆன் அப்பியரன்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ் கன்சர்ன் வாட் டு டூ. பார்ட்டிஸ் எல்லாம் வந்து அப்பியர் ஆகுறாங்க, இது சம்பந்தமா வந்து புகார் சொல்றாங்க, அப்ப என்ன நடவடிக்கை எடுக்க முடியும்? ஆஃப்டர் ரெஜிஸ்டரிங் தி அப்ஜெக்ஷன்ஸ், அவருடைய எதிர்ப்புகள் எல்லாவற்றையும் பதிவு செய்து கொள்ளப்பட்ட பிறகு, ஆஃப்டர் கண்டக்டிங் ஆஃப் என்கொயரி, ஒரு விசாரணை செய்து நடத்தி முடிக்கப்பட்ட பிறகு, ஒரு கண்டிஷனல் ஆர்டர் கேன் பி மேட் அப்சல்யூட். அப்பதான் ஒரு நிபந்தனை உத்தரவு போடுவாங்க. முதல்ல அவங்களை விசாரிக்கணும், விசாரிச்சு அந்த காரணங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். பதிவு செய்து கொண்ட பிறகுதான் ஒரு நிபந்தனை உத்தரவு போடுவாங்க. அந்த நிபந்தனை உத்தரவு வந்து ஒரு முழுமையான உத்தரவாக இருக்கும், முழுமை பெற்றதாக இருக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 133. இந்த 133 வந்து மிக மிக முக்கியமானது சார். இதுல ஜுடிஷியல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கிறதா என்று சொல்லி பார்க்க வேண்டும். இதுல ரெண்டு முக்கியமான கேஸ் லாஸ், மூணு கேஸ் லாஸ் இருக்கு. இந்த 133 வந்து இது வந்து எந்த அளவுக்கு அப்ளிகபிள் ஆகும், அப்ளிகபிலிட்டி அதை பற்றி சொன்ன வழக்கு. இந்த கேஸ்ல சொல்றாங்க, as soon as neighbor apprehends danger, conditions of section 133 subsection 1 class d are fulfilled. under section 133 subsection 1 class d, sorry 133 subsection 1 class d, அப்ப under section 133 subsection 1 class d எதை பத்தி பேசுகிறது? that any building, tent or structure or any tree is in such a condition that it is likely to fall and thereby cause injury to person living or carrying on business in the neighborhood or passing by, and that in consequences the removal, repair or support of such building, tent or structure, or the removal or support of such tree is necessary. இதை ஃபுல்ஃபில் பண்ணணும் சார், அண்டர் செக்ஷன் 133 சப்செக்ஷன் 1 கிளாஸ் டி இதை ஃபுல்ஃபில் பண்ண வேண்டும். இதை சொன்ன வழக்கு அச்சால் சந்த், அச்சால் சந்த், ACHAL அச்சால் சந்த், CHAND சந்த் வெர்சஸ் சுராஜ் ராஜ், சுராஜ் ராஜ், அச்சால் சந்த் வெர்சஸ் சுராஜ் ராஜ், 1957-1959 ராஜஸ்தான் லா வீக்லி பேஜ் நம்பர் 310. அச்சால் சந்த் வெர்சஸ்
சுராஜ் சிராஜ் 1959 ராஜஸ்தான் லா வீக்லி பேஜ் நம்பர் 310. இதே கேஸ் கிரிமினல் லா ஜர்னலையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஏஐஆர்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. 1959 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 235. இதே கேஸ் இந்த அச்சால் சந்த் வெர்சஸ் சுராஜ் ராஜ். இந்த 133 வந்து யூஸ் பண்றப்ப ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் என்ன? ஏன்னா அந்த ஜுடிஷியல் டிஸ்கிரிஷன் பார்த்தீங்கன்னா, when facts for its existence are present as a mandatory input, ஒரு மேண்டட்டரி இன்புட் கண்டிப்பா இருக்கணும். The section is categoric although reads discretionary. So where the magistrate has before him information and evidence which disclose a public nuisance caused by heaps of dirt, open drains, pits and public excretion by humans in the absence of lavatories and on the materials placed before him, he considers that such unlawful obstructions or nuisance should be removed from any public place which may be lawfully used by the public. He shall act under this section and order removal of such nuisance within a time to be fixed in the order. Municipal Council, Ratlam. Municipal Council, Ratlam versus Vardhi Chant. இந்த வழக்கில் சொல்றாங்க முனிசிபல் கவுன்சில் ராட்லாம். ராட்லாம் முனிசிபல் இருக்காங்க. அந்த ராட்லாம் முனிசிபல் கவுன்சில் வெர்சஸ் வர்தி சந்த் 1980 எஸ்இசி கிரிமினல் பேஜ் நம்பர் 933. முனிசிபல் கவுன்சில் ராட்லாம் வெர்சஸ் வர்தி சந்த் 1980 SEC criminal page number 933. SEC லியும் இது ரிப்போர்ட் ஆயிருக்கு. SEC criminal தனி, SEC தனி. அதே 1980 volume 4 SEC page number 162. இந்த municipal council ராட்லாம் versus வர்தி சந்த் 1980 volume 4 SEC page number 162 under section 134 service or notification order. Service or notification order. The 133 உள்ள படிச்சீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் சார். அதுல ஏ பி சி டி இ எஃப் வரை, ஆக்சுவலி அதை வரிக்கு வரி பார்த்துட்டு போனாதான் என்னை பொறுத்தவரையிலும் ஒரு நியாயமானதா தெரியுது. நம்ம கேஸ்ல சொல்லிட்டோம், ஜென்ரல் விஷயத்தையும் பார்த்துட்டோம். அண்டர் செக்ஷன் 134 ஹவு டு சர்வ் த ஆர்டர் டு கன்சர்ன் பார்ட்டிஸ், சம்மந்தப்பட்ட தரப்பினருக்கு எவ்வாறு வந்து இந்த உத்தரவு வந்து நாம் சார்வு செய்ய முடியும், அனுப்பி வைக்க முடியும். அப்ப சர்வீசிங் ஆஃப் சம்மன் லைக் ஹஸ் சர்விங் ஆஃப் சம்மன், ஒரு சம்மனை எப்படி அனுப்புறோமோ அதே போலதான் இந்த உத்தரவையும் அனுப்ப வேண்டும். அண்டர் செக்ஷன் 135 பர்சன் டு ஹூம் ஆர்டர் இஸ் அட்ரஸ்ட் டு ஒபே ஆர் ஷோ காஸ். அண்டர் செக்ஷன் 135 பொறுத்தவரை இட் இஸ் டு பி ஃபாலோடு பை பார்ட்டி கன்சர்ன், ஒரு உத்தரவிற்கு கீழ்ப்படிய வேண்டும் அல்லது காரணங்களை காட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு ஆர்டர் போடுறாங்க. அப்ப யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதோ அந்த உத்தரவில் குறிப்பிடப்பட்ட காலத்திற்குள்ளும் அல்லது குறிப்பிடப்பட்ட முறையிலும் அதன் மூலம் கட்டளையிடப்பட்ட செயலை புரிதல் வேண்டும். அத்தகைய உத்தரவில் ஆஜராகி அதை எதிர்த்து தக்க காரணங்களை காட்ட வேண்டும். ஒரு தோல் தொழிற்சாலைக்கு எதிர்ப்பா நம்ம போடுறோம், அல்லது ஒரு சுகர் ஃபேக்டரிக்கு எதிராக நம்ம போடுறோம், ஒரு சாயப்பட்டறை தொழிற்சாலைக்கு எதிராக நம்ம இந்த 133 வந்து இன்வோக் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்கும். அப்போ அந்த சாயப்பட்டறை தோல் தொழிற்சாலை அல்லது கரும்பு ஆலை தொழிற்சாலை அவங்களுக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு உத்தரவை பாஸ் பண்ணுவாங்க, உங்கள் தரப்பு நியாயம் இருந்தால் சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாங்க. இதுதான் அண்டர் செக்ஷன் 135 ஷோ கேஸ் நோட்டீஸும் கொடுக்கலாம் அல்லது ஒரு ஆர்டர் போடலாம் வாங்கன்னு சொல்லி. கான்சிக்வன்சஸ் ஆஃப் ஹிஸ் ஃபேலிங் டு டூ ஸோ, இது மாதிரி அவர் செய்ய மறுத்துட்டார், அவ்வாறு செய்ய தவறினால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன, கான்சிக்வன்சஸ் எஃபெக்ட் என்ன. மேலே சொல்லப்பட்ட விஷயங்களை அதற்கு ஏற்றாற்போல் அவர் கீழ்ப்படிய மறுத்தாலோ, என்னங்க உங்க சுகர் ஃபேக்டரியிலிருந்து தான் இந்த மாதிரி சாய கழிவுகள்லாம் வருது, அந்த கழிவுகள்லாம் வருது, இதனால பொதுமக்களுக்கு மிகப்பெரிய தொல்லையா இருக்கு, பொது தொல்லையா இருக்கு,
நிலத்தடி நீர் வந்து கெட்டு போயிடுது, நோய்கள்லாம் பரவுது, பொதுமக்கள் கம்ப்ளைண்ட் சொல்றாங்க, நாங்களும் விசாரிச்சிட்டோம், அதுல உண்மைன்னு தெரிய வருது. அப்ப நீங்க இதையெல்லாம் சரி செய்ய வேண்டும் சொல்லி ஒரு உத்தரவு போடுறாங்கன்னா அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டும். அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியாமல் அந்த நிர்வாகத்தினர் கீழ்ப்படிய மறுத்து அல்லது ஒரு ஷோகாஸ் பண்ணாமலோ காரணத்தை காட்டாமலோ இருக்கும் பட்சத்தில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு 188 படி தண்டனைக்குள்ளாவார். அது மட்டுமல்ல, என்ன உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த நிபந்தனை உத்தரவு மூலம் முழுமை பெற்ற உத்தரவாக இருக்கும் அது. அதுதான் அந்த ஆர்டர் பேர் தான் அப்சல்யூட் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 136. ப்ரொசீஜர் வேர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் ரைட் இஸ் டினைட் அண்டர் செக்ஷன் 137. இந்த 137 பார்த்தீங்கன்னா ப்ரொசீஜர் வேர் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் பப்ளிக் ரைட் இஸ் டினைட். அப்ப அப்ஜெக்ஷன் மஸ்ட் பி ரெக்கார்ட், எதிர்ப்பு ஏதாச்சும் கண்டிப்பாக அதை வந்து பதிவு செய்து கொள்ள வேண்டும். இஃப் த அப்ஜெக்ஷன் ரீசனபிள் த ஃபர்தர் ப்ரொசீஜர் ஸ்டாப்டு. அந்த அப்ஜெக்ஷன் நியாயமா இருந்துச்சுன்னா மேற்கொண்டு எந்த வேலையும் செய்யக்கூடாது, அப்படியே நிறுத்துங்க. அப்ப அது சஸ்டெயினபிள் அண்டர் செக்ஷன் 138 அண்டர் த கோட் ஆஃப். ஏன்னா இது அங்க அதுதான் சொல்றாங்க, ப்ரொசீஜர் வேர் ஹி அப்பியர்ஸ் டு ஷோகாஸ் அண்டர் செக்ஷன் 138. அப்ப இந்த சட்டத்தின்படி சம்மன் கேஸ் இஸ் டு பி ஃபாலோ. எதை ஃபாலோ பண்ணுவோம், சம்மன் கேஸ், சம்மன் கேஸ் ப்ரொசீஜர் தான் ஃபாலோ பண்ணணும், விசாரிக்கணும் அண்டர் செக்ஷன் 139. ஒரு மேஜிஸ்ட்ரேட் கேன் டைரக்ட் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன், ஐ மீன் எக்ஸ்பர்ட் கேன் ஆல்சோ பி எக்ஸாமின். இப்போ பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டுல இருந்து வராங்கன்னு சொன்னா அவங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா தான் கேன் பி கன்சிடர். ஒரு டாக்டர் வந்து இதன் மூலம் பரவுது, இந்த மக்களுக்கு வந்து தோல் சம்பந்தப்பட்ட வியாதி ஏற்பட்டிருக்கு, இந்த ஃபேக்டரியுடைய கழிவுகள் வெளியேறுவதனால இது பொது தொல்லையாக இருக்குதுன்னு சொல்றாங்க. அப்ப அந்த டாக்டர் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ஆமாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறானா அண்டர் செக்ஷன் 45 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் படி அது ஒரு எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். அப்ப லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் வந்து செட் பண்றாங்கன்னு சொன்னா அண்டர் செக்ஷன் 310 வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். அங்கதான் லோக்கல் இன்வெஸ்டிகேஷன்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க சிஆர்பிசில. அண்டர் செக்ஷன் 310 தான் சொல்றாங்க லோக்கல் இன்ஸ்பெக்ஷன்னா என்ன, அதையும் நீங்கள் மறக்க கூடாது. அப்ப அந்த லோக்கல் இன்ஸ்பெக்ஷனை வந்து கரெக்டா வந்து சிஆர்பிசில எந்த செக்ஷன்ல அது வந்து சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த இன்வெஸ்டிகேஷன் ஆபீசர், ஐ மீன் அந்த அத்தாரிட்டி, அதை விசாரித்து அதற்கான ஒரு நியாயமான ஒரு முடிவை கையாளுவார். இங்கே அண்டர் செக்ஷன் 140 சொல்றாங்க லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் பண்ணலாம், இன்ஃபர்மேஷன் கிவன் ஃபார் நெசசரி. இங்கே 140 சொல்லப்பட்டதான் இதே சிஆர்பிஎஸ்ல அண்டர் செக்ஷன் 310 சொல்றாங்க லோக்கல் இன்வெஸ்டிகேஷன் என்னன்னு சொல்லி. அண்டர் செக்ஷன் 141 ப்ரொவிஷனல் ஆர்டர்ஸ் ஒன்று போடுவாங்க அல்லது ஒரு கண்டிஷனல் ஆர்டர்ஸ் வந்து கேன் பி ஆல்டர். ஒரு நிபந்தனை உத்தரவு போட்டிருக்காங்கன்னா எல்லாம் சில நேரங்களில் வந்து சரிபட்டு வரும் பட்சத்தில் அதை என்ன பண்ணலாம், ஆல்டர் பண்ணலாம். அப்ப பெர்மனன்ட் ஆர்டர் கேன் நாட் பி ஃபாலோட் பை தி கன்சர்ன் பார்ட்டி. அப்ப என்ன செய்ய முடியும், கேன் பி டேக்கன் அண்டர் செக்ஷன் 188 ஐபிசி. ஒரு நிரந்தர உத்தரவு போடுறாங்க, அந்த நிரந்தர உத்தரவை அந்த பார்ட்டி வந்து ஃபாலோ பண்ண மறுக்கிறார், அந்த பப்ளிக் நியூசன்ஸை ஏற்படுத்துகிற அந்த பார்ட்டி அந்த உத்தரவுக்கு கீழ்ப்படியில. இப்ப என்ன செய்ய முடியும், அண்டர் செக்ஷன் 188 ஐபிசியின் படி அவர்கள் மீது வழக்கு தொடுக்கப்படும். இந்த 188 ஐபிசியை எதற்காக போடுவாங்கன்னு யாரா சொல்ல முடியுங்களா சார், நம்ம குரூப்ல மிக முக்கியமான ஒரு விஷயம், நம்ம பிராக்டிஸ்க்கு தேவையான ஒரு விஷயம். அண்டர் செக்ஷன் 188 ஐபிசியில கேஸ் போடுறாங்கன்னு சொன்னா எதுக்காக கேஸ் போடுவாங்க, ஜென்ரலா சொல்லுங்க சார், இதை நீங்க தெரிந்து கொள்ளவே என்று கண்டிப்பாக. 188 ஒரு ஆர்டர் பாஸ் பண்றாங்கன்னா எதுக்காக பாஸ் பண்ண முடியும். அண்டர் செக்ஷன் 142 ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ண முடியுமா, ஒரு இன்ஜங்ஷன் ஆர்டரை ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் பாஸ் பண்ண முடியுமா, இதுதான் கேள்வி. ஒரு ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் இன்ஜங்ஷன் ஆர்டரை பாஸ் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பாஸ் பண்ண முடியும். நிறைய சட்டத்தில் சொல்லியிருக்காங்க, சைல்டு ரெஸ்ட்ரைன்ட் ஆக்டில் சொல்லியிருக்காங்க, எக்ஸார்பிடன்ட் இன்ட்ரெஸ்ட் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறது,
டௌரி பிராகவேஷன் ஆக்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே அண்டர் செக்ஷன் 142 சொல்றாங்க, இஃப் எ மேஜிஸ்ட்ரேட் மேக்கிங் அன் ஆர்டர் அண்டர் செக்ஷன் 133 கன்சிடர்ஸ் தட் இம்மிடியட் மெஷர்ஸ் ஷுட் பி டேக்கன் டு ப்ரிவென்ட் தி இம்மினன்ட் டேஞ்சர் ஆர் இன்ஜுரி ஆஃப் ஏ சீரியஸ் கைண்ட் டு தி பப்ளிக். ஹி மே இஷ்யூ சச் அன் ஆர்டர் சச் அன் இன்ஜங்ஷன் டு த பர்சன் எகேன்ஸ்ட் ஹூம் த ஆர்டர் வாஸ் மேட் as is required to obviate or prevent such a danger or injury pending the determination of the matter endu solranga inda 142 la or order e pass pandranga or injunction order e pass pandranga appo or magistrate podumakkalukku udaneya vandu nera irukum kandippa ivulukku abhayam irukudhu aladhu kadumiyana theengu irukudhu appo idha thadai seiya udaneya nadavadikai edukka vendum endradhukaga avar nenaikkum pachathil. If the magistrate is considers that he can be pass an order, he can be pass an injunction, அந்த விஷயம் தீர்மானிக்கப்படும் வரை அந்த உத்தரவு யாருக்கு எதிராக பிறப்பிக்கப்பட்டதோ அந்த நபர் ஒரு அபாயமோ அல்லது தீங்கையோ தடுக்கும் பொருட்டு ஒரு உறுத்து கட்டளை வழங்கலாம். அந்த உறுத்து கட்டளைக்கு அந்த நபர் உடனடியாக கீழ்ப்படிய தவறினால் அத்தகைய அபாயத்தை அல்லது தீங்கை தவிர்ப்பதற்காக மேஜிஸ்ட்ரேட் ஆனவர் தாம் தக்கதென கரும் ஒரு வழிமுறைகளை பயன்படுத்தலாம். ஐ மீன் அவரை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணலாம். நான் இந்த சாப்டர்ல கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அண்டர் செக்ஷன் 142 கேள்வி கேட்கலாம் சார். லாஸ்ட் சாப்டர்ல கேள்வி கேட்கணும்னு நினைச்சா அந்த சாப்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஃபோர்ஸ் மீது வந்து வழக்கு தொடுக்க முடியாது. சிவில் ஃபோர்ஸ் யூஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு அந்த சிவில் ஃபோர்ஸ் மீது ஏதாவது வழக்கு தொடுக்க முடியுமானா வழக்கு தொடுக்க முடியாது. அதுதான் கேள்வியாக கேட்பதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு. லாஸ்ட் சாப்டர்ல அண்டர் செக்ஷன் 132 கேள்வி கேட்க வாய்ப்பு உண்டு. அதை போலவே இப்ப இந்த விஷயத்துல 142 கேள்வி கேட்பதற்கு வாய்ப்பு உண்டு. ஒரு இன்ஜெக்ஷன் போட முடியுமானா இன்ஜெக்ஷன் வந்து பாஸ் பண்ணலாம். 132 சிஆர்பிஸ் இது ரெண்டும் மறக்கக்கூடாது. அண்டர் செக்ஷன் 143 ஒரு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அல்லது சப் டிவிஷன் கலெக்டர் அத சப் கலெக்டர் தொடர்ந்து இதே மாதிரி பிரச்சனை பண்றாங்கன்னு தெரிந்தா இந்த அதிகாரிகள் ஐ மீன் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்ஸ் கலெக்டரோ சப் கலெக்டரோ அல்லது ஆடியோ தாசில்தார் இவங்கெல்லாம் ஒரு ப்ராகபிஷன் போடலாம். ஒரு தடையை நிரந்தரமா போட்டுடலாம். ஒரு தனிப்பட்ட தொலை பிரைவேட் நியூசன்ஸ் இருக்கு, அதே போல பப்ளிக் நியூசன்ஸ் இருக்கு, பொது தொலை இருக்கு. அப்ப நியூசன்ஸ் ரெண்டு வகையா கிளாசிஃபை பண்றோம். தனிப்பட்ட ஒரு நபருக்கு எதிராக இழைக்கப்படுவது அது தனிப்பட்ட தொல்லை. அதே மாதிரி பொது தொல்லையானது பொதுமக்களுக்கு இழைக்கப்படுவதாக இருக்கும் பொழுது அது பொது தொல்லை. இது ஜெனரலா தெரிஞ்ச விஷயம். இந்த பொது தொல்லை தான் அதை நீக்குவதற்கு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு சிறப்பான முறையில் அதிகாரம் அளிக்கப்பட்டுள்ளது. செக்ஷன் 132 மறக்காதீங்க. ஒரு அன்லாஃபுல் அசம்பிளியை கலைப்பதற்கு ஒரு சிவில் போர்ஸ் யூஸ் பண்றேன்னு சொன்னா அந்த போர்ஸ் மீது போர்ஸுக்கு எதிராக வழக்கு தொடுக்க முடியாது, உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்கிறது. அதே போலவே செக்ஷன் 142 133 மறக்க கூடாது. கேள்வி கேட்டா இந்த மூணு விஷயங்களை கேள்வி கேட்கலாம். மிக முக்கியமான ஒரு சட்ட பிரிவு சொல்றேன் சார், 144. 133 எந்த அளவுக்கு முக்கியமோ அதை போல 144 முக்கியம். பவர் டு இஷ்யூ ஆர்டர் இன் அர்ஜென்ட் கேசஸ் ஆஃப் நியூசன்ஸ் ஆர் அப்ரஹெண்டட் டேஞ்சர். இங்கதான் சார் இந்த 144 போடுறோம். இந்த 144 யார் போடுவாங்க? இது ஒரு கேள்வி, மிக மிக முக்கியமானது. இதுல டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு. 144 145 என்ன டிஃபரன்ஸ் எல்லாம் இருக்கு அதையெல்லாம் பார்க்கலாம். ஒரு டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அல்லது சப் டிவிஷனல் மேஜிஸ்ட்ரேட் ஒரு மாவட்ட கலெக்டரோ அல்லது சப் கலெக்டரோ அல்லது இதனால் மாநில அரசால் சிறப்பாக அதிகாரம் அளிக்கப்பட்ட ஒரு நிர்வாகத்துறை நடுவர் இவங்க ஒரு தொல்லை அல்லது ஒரு பிரச்சனை அநேகமாக நடக்கக்கூடும்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு அபாயம் குறித்த அவசரமான சூழ்நிலைகள் இருப்பதாக அவர்கள் கருதினால் உடனே தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 1 படி ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணும். அப்ப 144 படி நடவடிக்கை மேற்கொள்வதற்கு போதுமான காரணம் இருக்கணும். நீமான எடுத்தவனே 144 போட்டுற முடியாது. ஐந்து நபர்களோ ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் ஒன்றாக சேர்ந்து பொது வீதியில் நடந்து செல்லக்கூடாது
அப்படின்னு சொல்லிட்டு உங்க இஷ்டத்துக்கு நீங்க ஆர்டர் வந்து எதுவுமே பாஸ் பண்ண முடியாது. அப்ப அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும், அப்பதான் அது கரெக்ட். இம்மிடியட் ப்ரிவென்ஷன் அல்லது ஸ்பீடி ரெமெடி என்று சொல்வார்கள், விரைவான நிவாரணம். இதை வழங்கிய இது வழங்க வேண்டும், இது டிசைரபிள், விரும்பத்தக்கதாய் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் கருதும் பட்சத்தில் 134 சொல்லப்பட்டிருக்கிற முறைப்படி, 134 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சம்மனை செர்வ் பண்ண மாதிரி செர்வ் பண்ணணும், நோட்டீஸ். ஒரு செயலை செய்வதிலிருந்து ஒரு நபரை தடுக்கும் வேண்டும், ஒரு அப்டெயின் பண்ணும், அல்லது ஒரு மேஜிஸ்ட்ரேட் அவர் வசத்தில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட இருக்கக்கூடிய இன் ஹிஸ் பொசஷன், அவரது மேற்பார்வையில் உள்ள அண்டர் ஹிஸ் மேனேஜ்மெண்ட், ஒரு சொத்து குறித்து ஒரு உத்தரவு எதையாவது பெற்றுக்கொள்ளும்படியாகவும் இருக்கலாம். அந்த உத்தரவு பொறுத்தவரை ஒரு சட்டபூர்வமான வேலையை செய்து வருகின்ற யாருக்கு வேண்டுமானாலும் ஏற்படும். ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கணும், ஒரு அனாயன்ஸ், ஒரு அப்ஸ்ட்ரக்ஷன்னா இடையூறு, ஒரு அனாயன்ஸ்னா தொந்தரவு, ஒரு இன்ஜுரினா தீங்கு, அல்லது மனித உயிருக்கோ மனிதர்களுடைய ஆரோக்கியத்திற்கோ மனிதர்களுடைய பாதுகாப்பிற்கோ ஒரு அபாயம் ஏற்படும், டேஞ்சர் டு ஹியூமன் லைஃப் ஹெல்த் ஆர் சேஃப்டி, ஒரு பொது அமைதிக்கு பங்கம் ஏற்பட்டால், எ டிஸ்டர்பன்ஸ் ஆஃப் தி பப்ளிக் ட்ரான்குலிட்டி, ஒரு கலகம் ரயட், அல்லது ஒரு அஃப்ரே சச்சரவு, அநேகமாக லைக்லி டு ப்ரெவென்ட், அநேகமாக இதெல்லாம் தடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு தடுக்க முனைவதாகவோ டென்ஸ் டு ப்ரெவென்ட், இந்த மாதிரி பிரச்சனை வரும் தெரிந்து அவற்றை தடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் இந்த காரணங்களை எல்லாம் குறிப்பிட்டுக் கொண்டு அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 1 கீழ் ஒரு உத்தரவை பிறப்பிக்கலாம். ஒரு கிரவுண்ட்ஸ் இதுதான், யாருக்கு எதிராக அந்த உத்தரவு பிறப்பிக்கப்படுகிறதோ அனுப்பப்படுகிறதோ அவருக்கு அந்த உத்தரவு குறித்த அறிவிப்பு சார்வு செய்ய வேண்டும். இப்ப சார்வு செய்ய முடியல, சம்மன் சர்வ் பண்ற மாதிரி பண்ணணும், அந்த அறிவிப்பு கொடுக்க முடியல. முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலோ அல்லது அவசரமான சூழ்நிலைகளின் போதோ ஒரு எமர்ஜென்சின்னு சொன்னா அந்த உத்தரவை ஒருதலைபட்சமாக எக்ஸ்பார்ட்டியாக பிறப்பிக்கலாம். 144 போடுறாங்க, ஜென்ரலா போடுறாங்க, இந்த கொரோனா பீரியட்ல ஒரு 144 போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. தொலைக்காட்சியின் வழியாக பத்திரிகை செய்தி வழியாக அந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணுவாங்க, அறிக்கை வெளியிடுவாங்க, 144 தடை உத்தரவு போடுறேன்னு சொல்லுவாங்க. இதனால ஒவ்வொரு பொதுமக்களுக்கும் வந்து வீட்டுக்கு வந்து சம்மன் கொடுக்குற மாதிரி ஒரு ஒரு அறிவிப்பு கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஜென்ரலா வெர்னாக்குலர் உள்ளூர் பத்திரிகையில தகவலை தெரிவித்தாலே போதும், அந்த தகவலே ஒரு ஒரு எக்ஸ்பார்ட்டி மாதிரி தான் இருக்கும். இதுதான் அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 2. அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 3 படி பார்க்கின்ற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஒரு நபருக்கு, அதாவது டு எ பர்டிகுலர் இண்டிவிஜுவல் இருக்கார், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம் ஒரு பகுதி அங்க குடியிருக்கிற அந்த நபர்கள், அல்லது ஒரு குறிப்பிட்ட இடம் அல்லது பகுதி அங்க அடிக்கடி வந்து போறாங்க பாருங்க. சில பேர் அடிக்கடி வந்து போவாங்க, 10 பேர் 20 பேரை வந்து வந்து போயிட்டே இருப்பாங்க. அப்ப அங்க இருக்கிற ஊர் பொதுமக்களோ அல்லது அங்க இருக்கிற விஓவோ அல்லது அங்க இருக்கிற யாராவது ஒருத்தன் தகவல் சொல்லுவாங்க, போலீஸர் என்னன்னு தெரியலீங்க, நைட்ல வராங்க, பகல்ல வராங்க, திடீர்னு வராங்க, கையில எது எதை கொண்டு வராங்க, எது எது எடுத்து போறாங்க, பயமா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க அடிக்கடி வந்து போகிற அல்லது பார்த்து வருகிற பொதுமக்களுக்கு என்று பொதுவாகவே குறிப்பிட்டு என்ன பண்ணும், அனுப்பும். சரிங்க, இப்படி 144 வந்து போட்டாங்க, அது எவ்வளவு நாள் சார் வந்து அமல்ல இருக்கும்? ஒரு 144 போட்டா அந்த 144 போட்ட தேதியிலிருந்து 2 மாதங்கள் வரை. அப்ப 144 என்னன்னு சொல்லுங்க, கர்ஃபியூ, ஊரடங்கு உத்தரவு என்று அர்த்தம் ஆங்கிலத்தில். கர்ஃபியூ, ஃபீவ்னா சில, கர்ஃபியூனா ஊரடங்கு, ஊரையும் அடங்கி போகணும், ஒரு ஆள் கூட இருக்கக்கூடாதுன்னு அர்த்தம். ஃபீவ்னா கொஞ்சம் பேர், ஒரு சிலன்னு அர்த்தம். கர்ஃபியூனா ஊரடங்கு. இப்ப 144 இம்போஸ் பண்ணுவாங்க, கர்ஃபியூ இம்போஸ் பண்ணுவாங்க. 144 படி ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்படும் பட்சத்தில் அந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட தேதியிலிருந்து 2 மாதங்கள் வரைதான் அது அமலில் இருக்கும். ஆனால் மனித உயிருக்கோ ஆரோக்கியத்திற்கோ பாதுகாப்புக்கோ ஏதேனும் ஆபத்தை தடுப்பதற்காக மாநில அரசானது 2 மாதங்கள் முடிவடைந்த பிறகு அந்த தேதியிலிருந்து மேலும் 6 மாதங்கள் வரை அந்த உத்தரவானது நீட்டிக்கப்படும், அமலில் இருக்கும். மேற்படி 6 மாதங்களுக்குள் ஏதேனும் ஒரு தேதி வரை மேற்படி உத்தரவு அமலில் இருக்க வேண்டும் எனவும் மாநில அரசு ஒரு அறிக்கை மூலமாக உத்தரவிடலாம். அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 4 தெளிவாக சொல்றீங்க, நீங்க ஒரு கர்ஃபியூ இம்போஸ் பண்றீங்கன்னு சொன்னா 2 மாதம் வரையிலும் நடைமுறையில் இருக்கும். அதன் பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, மாநில அரசு நினைக்கிறாங்க இந்த பிரச்சனை இன்னும் முடிவுக்கு வரல, அப்ப மேலும் ஒரு 6 மாதம் அதை நீடிப்பாங்க.
அப்ப டோட்டலி பாத்தீங்கன்னா 144 பொறுத்தவரை 8 மாசம் இருக்கும். 240 நாள் வரை அந்த 144 இருக்கணும். இதுதான் அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 4. இந்த 144 பொறுத்தவரை நிறைய கேஸ் லாஸ் இருக்கு சார். ஒண்டி வீரன்ஸுடைய பர்த்டே செலிப்ரேஷன் நடந்தது. ஒண்டி வீரன் என்று சொல்லி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் இருக்கிறார். அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்து மக்கள் என்ன பண்றாங்க, அங்க போறாங்க. அங்கே போகின்ற பொழுது கூட்டம் கட்டுக்கடங்காமல் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் பட்சத்தில் தடியடி நடத்தப்படுகிறது. இதை எதிர்த்து நாகை திருவள்ளுவன் என்றவர் ஒரு வழக்கு தொடுக்கிறார். அவர் பேர் வந்து நாகை திருவள்ளுவன். அந்த கேஸ்ல பேரே இன்றி நாகை திருவள்ளுவன் 2013 வால்யூம் 2 CWC பேஜ் நம்பர் 523. அப்போ 144 போடுறது வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல், பட் திஸ் இஸ் கான்ஸ்டிடியூஷனல் தான் அப்படின்னு சொல்லிட்டேன். 5 பேருக்கு மேல பொது இடத்துல நடக்கூடாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம், அவங்களுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து வயலேட் பண்ணுதுன்னு அர்த்தம். எது எப்படி இருந்தாலும் சரி, இது கான்ஸ்டிடியூஷனல் தான், வேலிடிட்டி இருக்கிறது. 144 போட்டது செல்லும். நாகை திருவள்ளுவன் 2013 வால்யூம் 2 CWC பேஜ் நம்பர் 523. இந்த 144 கேபிட்டல் ஏ இருக்கு. இது 2005 அமெண்ட்மெண்ட் மூலமாக இப்ப இல்லை, இன்ன நடைமுறைப்படுத்தல. நாட் எட்டி பி கம் இன் டு ஃபோர்ஸ், அதாவது பவர் டு ப்ராஹிபிட் கேரி. இப்ப இந்த 144 பொறுத்தவரை நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அர்ஜென்ஸ் ஆஃப் நியூசன்ஸ் இருக்கணும், அப்ரஹென்ஷன் ஆஃப் டேஞ்சர் இருக்கணும். யாருக்கு இந்த அதிகாரம் கொடுத்துருக்காங்க, டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட், அப்படிலாம் சப்கலெக்டருக்கு, அல்லது எனி அதர் மேஜிஸ்ட்ரேட். இந்த ஆர்டர் எதற்காக, அண்டர் செக்ஷன் 144 ஃபார் தி இம்மிடியேட் ப்ரிவென்ஷன் ஆஃப் நியூசன்ஸ் ஆர் அப்ரஹெண்டட் டேஞ்சர், தொல்லை அது தொல்லை அல்லது அச்சம் ஊட்டுவதை தடுப்பதற்காக. இந்த ஆர்டர் எழுத்துப்பூர்வமாக இருக்கணுமா அல்லது வாய்மொழியாக இருக்கலாமா? இந்த ஆர்டர் வந்து எழுத்துப்பூர்வமாக இருக்க வேண்டும், எழுத்துப்பூர்வமாக மட்டும்தான் இருக்கணும். அப்போ எது தொடர்பாக இருக்கலாம், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் ஆக்ட், இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் அன் ப்ராப்பர்ட்டி, ஒரு சட்டப்படியாக சட்டத்தின்படியாக இருக்க வேண்டும், அல்லது ஒரு சட்டத்தை பொறுத்து செயல்பட வேண்டும், அல்லது ஒரு சொத்தை பொறுத்து செயல்பட வேண்டும். எக்ஸ்பார்ட்டி ஆர்டர் வந்து பாஸ் பண்ண முடியுமா? கண்டிப்பா பாஸ் பண்ணலாம். இந்த ஆர்டர் யாருக்கு எதிராக பாஸ் பண்ண முடியும்? ஒரு இண்டிவிஜுவலுக்கு எதிராக பாஸ் பண்ணலாம், அல்லது ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ், ஒரு குழு, ஒரு குறிப்பிட்ட குழு மக்களுக்கு எதிராக பாஸ் பண்ணலாம், அல்லது பொதுவாக பப்ளிக் எதிராக பாஸ் பண்ணலாம். இந்த ஆர்டர் எவ்வளவு நாள் ஃபோர்ஸ்ல இருக்கும்? 2 மாசம் வரையிலும் இருக்கும். அதன் பிறகு மாநில அரசு நினைத்தால் ஒரு 6 மாசம் நீட்டிக்கலாம். இந்த ஆர்டர்ல ஏதாவது ஆல்டரேஷன் மாடிபிகேஷன் ஏதாவது பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணலாம். முடிந்தவரை ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் கேன் பி ஃபாலோ. இந்த ஆர்டர் பாஸ் பண்றதுக்கு முன்னாடி ஆஸ் ஃபேர் அஸ் பிராக்டிகபிள், எந்த அளவுக்கு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ஆடி ஆல்ட்ரம் பார்ட்டம் கேன் பி ஃபாலோ. ஹியர் த அதர் சைடிங் நம்ம ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ 144 போடப்பட்ட உத்தரவுல ஒரு மனிதனுடைய ஃபண்டமெண்டல் ரைட் வந்து வயலேட் ஆகுமா? அப்ப ரிட் அப்ளிகேஷன் போட முடியுமா? கண்டிப்பாக ரிட் அப்ளிகேஷன் போட முடியும். இதை சொன்ன வழக்கு இன்றி குலாம் அப்பாஸ் AIR இன்றி குலாம் அப்பாஸ் AIR 1891 சுப்ரீம் கோர்ட் 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2198 AIR 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2198 இன்றி குலாம் அப்பாஸ் குலாம் அப்பாஸ் AIR 1991 சுப்ரீம் கோர்ட் பேஜ் நம்பர் 2198 இந்த 144 எதிர்த்து ரிட் அப்ளிகேஷன் போட முடியும். இப்போ மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ரிட் போட்டாங்க பாருங்க. அப்போ அஸ் ஃபேர் அஸ் பாசிபிள் கஸ்டமரி ரைட் ஆஃப் எ கம்யூனிட்டி ஷுட் நாட் பி டிஸ்டர்ப்டு. ஒரு கஸ்டம் ஆர் யூசேஜ் இருக்கிறது, லா ஆஃப் டாட்ஸில் அதை பற்றி தெளிவாக சொல்லப்பட்டு, கஸ்டம் என்பது வேற யூசேஜ் என்பது வேற, ஆனா நம்ம ரெண்டும் இணைத்து தான் படித்துக் கொண்டிருக்கோம். ஒரு பொது பாதை இருப்பது தொன்று தொட்டு இருக்கு, அவற்றில் நடந்து செல்வது அதுதான் பயன்பாடு, அதான் யூசேஜ். அப்ப தொன்று தொட்டு நாங்கள் பயன்படுத்தி வருகிறோம், அதுதான் கஸ்டம் அண்ட் யூசேஜ். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள், ஒரு குறிப்பிட்ட ரிலீஜியஸை சேர்ந்தவர்கள்
ஒரு ஒன்றுக்கு மேற்பட்ட ஐந்து நபர்களுக்கு மேற்பட்ட ஒரு குழுவாகத்தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி இருக்கும் பட்சத்தில் அந்த கஸ்டம் ஆர் யூசேஜ் வந்து ஃபாலோ பண்றான்னு சொன்னா அந்த நேரத்தில் 144 இருக்குது, நீங்க போக கூடாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அன்றைய கஸ்டமரி இருக்கு, கிஃப்ட்லயும் இருக்கு, கஸ்டமரி கிஃப்ட் தனியா இருக்கு. கஸ்டமரி கிஃப்ட் கொடுக்குறீங்கன்னு சொன்னா அது வந்து டவுரியில வருமானம் வரவே வராது, அதுக்கு சில ஜட்மெண்ட் எல்லாம் இருக்கு. டவுரி ப்ராகிஷன் ஆக்ட் எடுக்கிறப்ப அதை நான் சொல்றேன். அப்ப ஒரு கஸ்டம் இருக்குதுன்னு சொன்னா அதை அலோ பண்ணதான் கண்டிப்பா அலோ பண்ண வேண்டாம், அதுல வந்து எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம செய்ய முடியாது. அது மட்டுமல்ல, இந்த 144A பாருங்க, பவர் டு ப்ராஹிபிட் கேரிங் வெப்பன் மாஸ் ப்ரொசஷன் மாஸ் ட்ரில். இந்த மாதிரி நீங்க ஏதாவது பண்றீங்கன்னா மாஸ் ட்ரைனிங், மாஸ் ட்ரைனிங் பண்ணாலும் சரி, மாஸ் ட்ரில் பண்ணாலும் சரி, மாஸ் ப்ரொசஷன் பண்ணாலும் சரி, ஒரு பெரிய ஊர்வலம், அதுல நீங்க ஆயுதங்கள் எடுத்துட்டு போறீங்கன்னு சொன்னா போக முடியாது. இது என்ன பெண்டிங்ல தான் இருந்துட்டு. ஆனா ஒரு கேள்வி, இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர்கள் அவர்களுடைய மத சம்பந்தமாக கூர்மையான கத்தியை கொண்டு தன் உடலில் வந்து அடித்துக் கொள்வார்கள், தன் உடலில் கீறி கொள்வார்கள், ரத்தம் பீறிட்டு வரும். கேட்டால் எங்கள் மதத்தில் இது ஒரு சம்பிரதாயம் என்று சொல்கிறார்கள். அப்ப அவர்களும் பொது வீதியில் தானே இதை செய்துட்டு போறாங்க. அப்ப சட்டம் ஏன் அவர்களை கட்டுப்படுத்தவில்லை என்று சொன்னால், என கஷ்டம் அலோ பண்ணுது, அது தொன்று தொட்டு அதை செயல்படுத்திட்டு வராங்க. அதனால இஸ்லாமிய சகோதரர்கள் வந்து தன்னுடைய உடம்புல வந்து கத்தியை கொண்டு கீறி கொண்டு பொது வீதியில் நடந்து செல்கின்ற பொழுது அந்த கத்தி பாத்தீங்கன்னா டெட்லி வெப்பன் சொல்றாங்க, இல்ல லெத்தல் வெப்பன் அதெல்லாம். அப்ப அவங்க மாஸ் ட்ரில் போறாங்களா, அதெல்லாம் ஏற்றுக்கலாமா? அதெல்லாம் ஏற்றுக்கலாம், அவங்களுடைய மத வழிபாடு, அதுல வந்து சட்டம் குறிக்கிடாது. எளிமையே சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்து மேரேஜ் ஆக்ட் 1955, அந்த ஆக்ட்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்கு, ஒரு ஆண் மகன் தன்னுடைய அக்கா மகளை திருமணம் செய்யக்கூடாது, ஒரு மாமன் மகளை திருமணம் செய்யக்கூடாது, ஒரு அத்தை மகளை திருமணம் செய்யக்கூடாது. ஆனா நாமெல்லாம் என்ன பண்றோம், அக்கா பொண்ணு மாமா பொண்ணு அத்தை பொண்ணு அவங்களை தானே கல்யாணம் பண்றோம். ஆனா சட்டப்படி அது பிராகிபிட்ட, ஆனால் நம்முடைய கஷ்டம் அலோ பண்ணுது. இந்து மதத்துல நம்முடைய கஷ்டம் அலோ பண்ணுது. தயபகா ஸ்கூல் இருக்கு, அதை அலோ பண்றதுனால தான் இன்னைக்கு எல்லாம் என்ன பண்றோம், அத்தை மகள் மாமன் மகள் அக்கா மகள் இவங்கெல்லாம் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறோம். அப்ப கஷ்டம் ஒரு ரிலீஜியஸ்ல ஒரு கஷ்டம் அலோ பண்ணுதுன்னு சொன்னா சட்டம் அங்கே குறுக்கே நிற்காது. அதை போலதான் அந்த 144 பொறுத்தவரை ஒரு இஸ்லாமிய சகோதரர்கள் தன்னுடைய உடம்புல வந்து கத்தியை கொண்டு கீறிட்டு அந்த அவங்க ஒர்ஷிப் பண்றாங்கன்னு சொன்னா அந்த இடத்தில் இந்த 144 வந்து குறுக்கே நிற்கவே நிற்காது. ஏன்னா ரிலீஜியஸ் கஷ்டம் அதுதான் மேலோங்கி நிற்கும், அதன் பிறகுதான் சட்டமே. மனித சமூகம் வாழ்ந்த பிறகுதான், நவ நாகரிக உலகத்தை நாம் கண்டடைந்த பிறகுதான், புதிய கண்டுபிடிப்புகள் ஆற்றுச்சமொழி நாகரிகங்கள் வந்த பிறகுதான் நமக்கு நாமே வாழ்வதற்கான ஒரு வழிமுறைகளை வகுத்து கொண்டோம். இந்தியாவை பொறுத்தவரை முதல் சட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மனு தர்மத்தை சொல்றாங்க. அதை எழுதியவர் மனு, மனுஸ்மிருதி. ஆனால் உலகத்தை பொறுத்தவரை முதல் சட்டம் எதுன்னு சொன்னா 10 கமாண்ட்மெண்ட்ஸ், 10 கட்டளைகள். மோசஸினுடைய 10 கட்டளைகள் சொல்றாங்க. இதெல்லாம் நாகரிகம் அடைந்த பிறகு நமக்கு நாமே ஒரு குறிப்பிட்ட வட்டத்தை உருவாக்கி இப்படித்தான் வாழ வேண்டும், இதுதான் சட்டம் என்று சொல்லி மனிதர்களாகிய நமக்கு நாமே வகுத்து கொண்ட ஒரு பாதை. இது வகுப்பதற்கு முன்பாக இந்த சமூகத்துல சில விஷயங்களை நாம ஃபாலோ பண்ணிட்டு வர மாதிரி, அதுதான் கஸ்டம், கஸ்டமரி ரைட், கஸ்டம் அண்ட் யூசேஜ். இது சம்பந்தமாக ஒரு சில ஜட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு சார், ஜட்மெண்ட்ஸ் லேட்டஸ்ட் ஜட்மெண்ட்ஸ் நிறைய இருக்கு, அதை ஒன் பை ஒன் நவ் வி ஆர் கோயிங் டு சீ தட். கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி ஆஃப் செக்ஷன், இது சொல்றாங்க, தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் தி செக்ஷன் ப்ராப்பர்லி அண்டர்ஸ்டுட் ஆர் நாட் இன் எக்ஸஸ் ஆஃப் தி லிமிட்ஸ் லேட் டவுன் இன் தி கான்ஸ்டிடியூஷன் ஃபார் ரெஸ்ட்ரிக்டிங் தி ஃப்ரீடம்ஸ் கேரண்டீட் பை ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் ABCD. There are sufficient safeguards available to a person affected by any order under section 144 and the restrictions are reasonable. The section is not unconstitutional.
if properly applied and a fact that it may be subsumed is no ground for holding it as violative of the constitution. நாகை திருவள்ளுவன் வழக்கில் என்ன விஷயங்கள் சொல்லப்பட்டதோ 1970 இந்த ஜட்மெண்ட்ல சொல்றாங்க பாருங்க. மாது லிமாயி வர்சஸ் எஸ்டிஎம் மோங்கேர். மாது எம்ஏ டிஹெச் மாது லிமாயி எல்ஐ எம்ஏ ஒய்இ மாது லிமாயி வர்சஸ் எஸ்டிஎம் அவருடைய இனிஷியலா இருக்கும். மாங்கிரை எஸ்டிஎம் மாங்கயர் எம்ஓஎன் ஜிஹெச்ஒய்ஆர் மாங்கயர். 1970 வால்யூம் 3 எஸ்இசி பேஜ் நம்பர் 746 மாது லிமாயி வெர்சஸ் எஸ்டிஎம் மாங்கயர். 1970 வால்யூம் 3 எஸ்இசி பேஜ் நம்பர் 746. அப்போ ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து இது வயலேட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. அப்படி வயலேட் பண்ணல, அதுக்கு நியாயமான ரீசன் இருக்குதுன்னு சொல்லி வழக்கில் சொன்னாங்க. இது கான்ஸ்டிடியூஷனல் வேலிடிட்டி உள்ள ஒரு செக்ஷன் தான் 144. சார் ஜெனரல் ஆர்டர் பத்தி சொல்றாங்க. அகார்டிங் டு திஸ் செக்ஷன் அண்டர் செக்ஷன் 144 சப் செக்ஷன் 3 எ ஜெனரல் ஆர்டர் மே பி ஜஸ்டிஃபைட் பட் இஃப் த ஆக்ஷன் இஸ் டூ ஜெனரல் தி ஆர்டர் மே பி க்வெஸ்டன்ட் பை அப்ரோப்ரியேட் ரெமடிஸ். இதுவும் அதே வழக்கில் தான் சொல்றாங்க. இந்த மாது லிமாயி வெர்சஸ் எஸ்டிஎம் மாங்கேர் 1970 வால்யூம் 3 எஸ்இசி பேஜ் நம்பர் 746. இது கிரிமினல் லா ஜர்னல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு சார். 1971 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1720. இந்த மாது லிமாயி வெர்சஸ் எஸ்டிஎம் மாங்கயர் 1971 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1720 அதுலேயும் சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு பெட்டிஷனர்ஸ் இருக்காங்க. Where are to defy the order under section 144 prohibiting agitation as to land grab movement. The land grab movement பொறுத்து நில அபகரிப்பு இயக்கம் ஒன்று இருக்கு. அதை பொறுத்து 144 வந்து prohibit பண்றாங்க. அப்ப ஏதாவது எஜிடேட் பண்றாங்களா, போராடுறாங்களா? In the circumstances existing then it was not possible to serve orders upon particular person. A general order was thus the only course open. Held that such a general order may be issued in a suitable cases. இது சொன்ன வழக்கு ஆர் கே கார்க் ஜிஏஆர்ஜி கார்க் அவருடைய இனிஷியல் ஆர் கே கார்க் versus superintendent district jail சஹாரன்பூர். ஆர்கே கார்க் வெர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் சஹாரன்பூர் SAHARAN சஹாரன்பூர் PUR. ஆர்கே கார்க் வெர்சஸ் சூப்பரிண்டென்டென்ட் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் சஹாரன்பூர் 1970 வால்யூம் 3 எஸ்இசி பேஜ் நம்பர் 227. 1970 வால்யூம் 3 எஸ்இசி பேஜ் நம்பர் 227. ஆர்கே கார்க் வெர்சஸ் சூப்பரிண்டென்ட் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் ஜெயில் சஹாரன்பூர் 1970 வால்யூம் 3 எஸ்இசி பேஜ் நம்பர் 227. இன்னொரு வார்த்தை இதில் பயன்படுத்துறாங்க, ஃப்ரீக்வெண்டிங் அடிக்கடி வந்து போறாங்க இல்லைங்களா. ஆர் விசிட்டிங் எ பர்டிகுலர் பிளேஸ் ஒரு இடத்துக்கு அடிக்கடி வந்து போறாங்க. இப்போ அண்டர் செக்ஷன் 144 சப்செக்ஷன் 3 இதை பற்றி சொல்லியிருக்காங்க. இதனுடைய ரெசிடென்ஸ் ஆஃப் எ பர்டிகுலர் பிளேஸ் இட் செல்ஃப் and the word place would include an area within specified boundaries. ஒரு குறிப்பிட்ட எல்லையை ஒரு சூட்டபிள் ஆர்டர் இருக்கு. இப்ப அடிக்கடி வந்துட்டு போறாங்க, அப்ப இது சம்பந்தமா அப்ப அந்த பிளேஸ்னா என்ன? would be include an area within specified boundaries. தட்சாம் THOKCHOM தட்சாம் ஆங்கோ ANGOU ஆங்கோ சிங் தட்சாம் ஆங்கோ சிங் தட்சாம் THAKCHOM தட்சாம் ஆங்கோ ANGOU ஆங்கோ சிங் SINGH சிங் வெர்சஸ் யூனியன் டெரிட்டரி ஆஃப் மணிப்பூர்.
யூடின்னு போட்டுங்க, யூனியன் டெரிட்டரி ஆஃப் மணிப்பூர், யூடி ஆஃப் மணிப்பூர், ஏஐஆர் 1961 மணிப்பூர் மணின்னு போட்டுங்க. பேஜ் நம்பர் 12. அடிக்கடி வந்துட்டு போறாங்க இல்லைங்களா? அப்ப பிளேஸ்னா என்ன அர்த்தம்னா, ஸ்பெசிஃபைடு பவுண்டரிஸ் இருந்தால் அது ஒரு பிளேஸ் தான் அர்த்தம். அப்ப இந்த டியூரேஷன் ஆர்டர் பத்தி சொல்றாங்க, 2020 வந்து லேட்டஸ்ட் ஜட்மெண்ட் இது. அனுராதா பாஷின், அனுராதா, அனுராதா பாஷின், BHASIN பாஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 637. அனுராதா பாஷின் BHASIN பாஷின், அதாவது பஷின்னு சொல்லுவாங்க, அனுராதா பஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 637. அப்போ அந்த டியூரேஷன் ஆஃப் ஆர்டர் பார்த்தீங்கன்னா, ஆல்தோ ஏ 2 month லிமிட் ஃபார் மேஜிஸ்ட்ரேட் அண்ட் ஏ ஃபிக்ஸ் 6 month லிமிட் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட். ஒரு மேஜிஸ்ட்ரேட் விதிக்கிறான்னா 2 மாசம் தான் அவருக்கு அதிகாரம் இருக்கு, ஆனால் ஒரு மாநில அரசாங்கம் விதிச்சாங்கன்னா 6 மாசம் வரலையும் அதிகாரம் இருக்கு. ஹேஸ் பீன் ப்ரொவைடட் அண்டர் செக்ஷன் 144 த மேஜிஸ்ட்ரேட் அண்ட் த ஸ்டேட் கவர்மெண்ட் கன்சர்ன் மஸ்ட் டேக் ஆல் ஸ்டெப்ஸ் டு என்ஷூர் தட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆர் இம்போஸ் ஃபார் ஏ லிமிட்டட் டியூரேஷன். இதில் எவ்வளோ கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க பாருங்க, ஒரு மேஜிஸ்ட்ரேட் வந்து 144 போடுறான்னு சொன்னால் 2 மாசம் வந்து அமலில் இருக்கு, அதே ஒரு மாநில அரசாங்கம் அதற்கு பெண்ணிட்டு தொடர்ந்து இருக்கலாம்னு நினச்சோன்னா 6 மந்த் வரலி போடலாம், டோட்டலி 8 மந்த்ஸ். இதை சொன்ன வழக்கு தான் அனுராதா பஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 2020 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 637. சரிங்க, இது டியூட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், அந்த மேஜிஸ்ட்ரேட்டுக்கு என்னென்ன டியூட்டி இருக்கு அந்த டியூட்டியை பற்றியும் இதே வழக்கில் தான் சொல்லியிருக்காங்க. அனுராதா பஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா இந்த இயர் ஆஃப் 2020 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 637. அப்போ டியூட்டி, அந்த டியூட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணணும், த மேஜிஸ்ட்ரேட் இஸ் டியூட்டி பவுண்ட் டு பேலன்ஸ் த ரைட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி. அதாவது த மேஜிஸ்ட்ரேட் இஸ் டியூட்டி பவுண்ட் டு பேலன்ஸ் ரைட்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பேஸ்ட் ஆன் தி பிரின்சிபல்ஸ் ஆஃப் ப்ரொபோர்ஷனாலிட்டி அண்ட் தேர் ஆஃப்டர் அப்ளை த லாஸ். அது மட்டுமல்ல, least instrivi measures. அப்போ ஆர்டர்ஸ் பாஸ் அண்டர் த செக்ஷன் 144 CRPC பொறுத்தவரையும் ஹேவ் டைரக்ட் கான்சிக்வன்சஸ் அப்பான் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் பப்ளிக் இன் ஜென்ரல் சச் பவர் இஃப் எக்ஸசைஸ் இன் எ கேஷுவல் அண்ட் கேவலியர் மேனரில் இருக்கணும். அப்போ தான் இட் வுட் ரிசல்ட் இன் சிவியர் இல்லீகாலிட்டி. Hence, the same should be exercised responsibly only as a measure to preserve law and order. Law and order வந்து ப்ரெஷர் பண்ணணும்னு தான் இந்த உத்தரவே போட முடியும். இதே கேஸ் லாஸ் தான் அனுராதா பஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 சொல்றாங்க, வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 637. சரிங்க, இந்த எக்ஸசைஸ் பவர் பத்தி சொல்றாங்க, அதையும் இதே வழக்கில் தான் சொல்றாங்க. அப்ப மூணு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றாங்க, இந்த அனுராதா பஷின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2020 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 637. ஒன்னு டியூரேஷன் ஆஃப் ஆர்டர், ரெண்டாவது டியூட்டி ஆஃப் மேஜிஸ்ட்ரேட், மூன்றாவது எக்ஸசைஸ் ஆஃப் பவர். இந்த மூணு விஷயத்தையும் இந்த கேஸ்ல இப்ப 2020 வந்த கேஸ்ல டிஸ்கஸ் பண்றாங்க. அண்டர் செக்ஷன் 144 கேபிட்டல் ஏ பவர் டு ப்ராகிபிட் கேரிங் ஆர்ம்ஸ் இன் ப்ரொசஷன் ஆர் மாஸ் ட்ரில் ஆர் மாஸ் ட்ரைனிங் வித் ஆர்ம்ஸ். இதைத்தான் நம்ம பார்த்தோம். ஆம்னா என்ன, 153 கேபிட்டல் ஏஏவில் சொல்லப்பட்டிருக்கின்ற விஷயம்தான் ஆர்ம்ஸ். அதில் என்ன விளக்கம் சொல்லப்பட்டிருக்காங்களா ஐபிஎஸ்ல, அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்றேன். அண்டர் செக்ஷன் 145 டிஸ்பியூட்ஸ் ஆஸ் டு இம்மோபல்ஸ், ஒரு அசையா சொத்தை பொறுத்து என்னென்ன பிரச்சனைகள் எழும்புமோ அந்த பிரச்சனைகளை பற்றி தான் அண்டர் செக்ஷன் 145 பேசுகிறது. இந்த 145 பொறுத்தவரை இந்த 144ல ஒரு ரெண்டு கேஸ்ல சீன கொஞ்சம் குறிச்சிங்க சார், ஒரு கேஸ்ல சொல்லியாச்சிங்க, இன்னொரு கேஸ் அது வந்து பிரத்யாத் குமார் வெர்சஸ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு ஒரு வழக்கு ஒன்று சார். ஒரு விஷயத்தை செய்ய விடாமல் தடுத்துட்டாங்க, ப்ரைவேட் பண்ணிட்டாங்க, அல்லது ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லி வலியுறுத்துறாங்க, மேண்டட்டரி பண்ணுறாங்க, அந்த மாதிரி உத்தரவிடுவதற்கு
144 வந்து பிரிவு அதுக்கு வழிவிடுதான், அது செய்ய சொல்லுதான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செய்ய சொல்லுது. லிங்கமூர்த்தி வெர்சஸ் உசைன் சாஹிப், பி லிங்கமூர்த்தி வெர்சஸ் உசைன் சாஹிப் அந்த வழக்கிலையும் அதுதான் சொல்றாங்க. இது 1979 வந்த வழக்கு, கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1147. ஓகே பரவாயில்ல. அண்டர் செக்ஷன் 145. இந்த 145 பொறுத்தவரை டிஸ்பியூட்ஸ் ஆஸ் டு இமூவபிள், அசையா சொத்து குறித்த தகராறுகள். ஆஸ் டுனா அதை பொறுத்து அல்லது அதை குறித்தன்னு அர்த்தம் தமிழ். இப்போ அண்டர் செக்ஷன் 145 இருந்து 148 வரவுள்ள பிரிவுகள் எல்லாமே நிர்வாகத்துறை மேஜிஸ்ட்ரேட் தான் செய்யணும். ஒரு நிலம் அல்லது நீர் தொடர்பாக ஒரு ஏதேனும் ஒரு தகராறு ஏற்பட்டிருக்குன்னு சொன்னா அந்த அமைதி குலைவை யார் உண்டாக்குகிறார்களோ அல்லது உண்டாக்கக்கூடியதாக இருக்கும் பொழுது என்னென்ன விஷயங்களை பின்பற்றலாம். ப்ரொசீஜர் வேர் டிஸ்பியூட்ஸ் கன்சர்னிங் லேண்ட் ஆர் வாட்டர் இஸ் லைக்லி டு காஸ் பிரீச் ஆஃப் பீஸ், ஒரு நிலத்துக்காக ஒரு பிரச்சனை ஏற்படுது அல்லது ஒரு நீருக்காக ஒரு பிரச்சனை இருக்கு. நிலத்துக்காக பிரச்சனைன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மீன் பிடிக்கிற உரிமை இருக்கும், ரெண்டு கிராம மக்கள் வந்து பிரச்சனை பண்ணிக்கும் அல்லது ரெண்டு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து பிரச்சனை பண்ணிக்கும் அல்லது ஒரு குளத்திலிருந்து நீர் எடுப்பது, ஒரு ஏரியிலிருந்து நீர் எடுப்பது, ஒரு ஆற்றிலிருந்து நீர் எடுப்பது, ஒரு குளத்திலிருந்து நீர் எடுப்பது, இது சம்பந்தமாக பிரச்சனை ஏதாவது இருக்கு. சில பேர் ரெண்டு நிலத்துக்குள்ள பிரச்சனை இருக்கும், தொடர்ந்து பிரச்சனை பண்ணிட்டே இருக்கான், போலீஸ் எவ்வளவு கூப்பிட்டு என்ன பண்றாங்க, வான் பண்றாங்க, அதையும் மீறி பிரச்சனை பண்ணிட்டே இருக்காங்க. அப்ப போலீஸ் ஆபீசர் என்ன செய்யலாம்? ப்ரொசீஜர் வேர் டிஸ்பியூட் கன்சர்னிங் லேண்ட் ஆர் வாட்டர் லைக்லி டு காஸ் பிரீச் ஆஃப் பீஸ், நிலம் அல்லது நீர் தொடர்பாக ஒரு அமைதி குலைவு சீர்குலைவு ஏற்படும் விதமாக யாரேனும் நடந்து கொண்டால் அப்ப உத்தரவு யார் போடுவாங்க? எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட். வென் சச் ஆர்டர் கேன் பாஸ், when there is dispute concerning land or water likely to cause breach of peace, appo da andha uttar poda mudiyum. Oru nilam sambandhamago aladhu neer sambandhamago oru prachana yerpadakudiye oru vaipu irukkum pachathil indha uttarvai pass pannalam, indha uttarvai pirappikkalam. Andha order eppadi irukka vendum? Eluthupuramaga than irukka vendum. Appo adhula enna, what type of direction is there? Anga enna vagaiyana yevuragal irukkum, valigaattudhal irukkum, requiring the parties to attend the court. ரெண்டு பேரும் பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க, இந்த நீர் சம்பந்தமா பிரச்சனை பண்ணிட்டே இருக்கீங்க, நில சம்பந்தமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு போங்க அப்படிதான் சொல்லுவாங்க. சரிங்க, ஆன் அப்பியரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன எடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, பார்ட்டி கேன் ஃபைல் ரிட்டன் ஸ்டேட்மெண்ட். 145 போட்டுட்டாங்கன்னா சப் கலெக்டர் ஆஃபீஸ்ல கேஸ் நடக்கு, நம்ம என்ன பண்ண, ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் ஃபைல் பண்ணணும் அல்லது நேரடியாக சிவில் கோர்ட்டுக்கு போயிடலாம். லேண்ட்னா என்ன சார், வாட்டர்னா என்ன, இது ஒரு கேள்வி. ஒரு பில்டிங்கோ, ஒரு மார்க்கெட்டோ, ஒரு ஃபிஷரி, மீன் பிடிக்கும் உரிமை, அதனால தான் சொன்னேன் ஃபிஷிங் ரைட் இஸ் இமூவபிள் சொன்னேன். இந்த 145 சொல்றாங்க பாருங்க, ஃபிஷரி அல்லது கிராப்ஸ் அல்லது ரெண்ட் அல்லது எ ப்ராஃபிட் ஃப்ரம் எ ப்ராப்பர்ட்டி, ப்ராஃபிட் ஃப்ரம் எனி ப்ராப்பர்ட்டி, எந்த சொத்துலேருந்து என்ன லாபம் வந்தாலும் சரி, இது சம்மந்தமாக. இதையெல்லாம் லேண்ட் அல்லது வாட்டர்னு அர்த்தம். அப்போ சர்வீஸ் ஆஃப் ஆர்டர் இன் வாட் மேனர், ஒரு ஆர்டர் போடுறாங்கன்னா அந்த ஆர்டர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் சம்மன் மாதிரி இருக்கணும். அப்போ என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணுறது? எல்லா ரெக்கார்டும் பெருஸ் பண்ணுவாங்க, பெருசிங் த ஸ்டேட்மெண்ட்ஸ். அது மட்டும் இல்லை, ஹியரிங் த பார்ட்டிஸ், பார்ட்டி அவங்க தரப்பு வாதங்களை கேட்க வேண்டும். ஆஃப்டர் ரெக்கார்டிங் எவிடன்ஸ், பொசசிவ் ரைட் யாருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கணும். சம்மன் அனுப்பிட்டோம், சம்மன் அனுப்பிட்டு ரெண்டு பார்ட்டி வர வைக்கிறோம், ரெண்டு பார்ட்டி கேட்கிறோம், விசாரிக்கிறோம், ரெண்டு பார்ட்டி வந்து ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க, அதன் பிறகு யாருக்கிட்ட பொசசிவ் ரைட் இருக்குன்னு பார்க்கணும், யார் உடமையில் இருக்கிறது என்று சொல்லி பார்க்க வேண்டும். அப்ப அந்த விசாரணைக்கு 2 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபோர்ஸ் மூலமாக, ஏன்னா இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் ஆஃப் இமூவபிள், இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் ஆஃப் ரிமூவபிள், ஆளை வெளியேற்றிட்டாங்க. ஆஃப் த பர்சன் 2 மந்த்ஸ் ப்ரையர் டு என்கொயரி இஸ் ஹேவிங் த பொசசிவ் ரைட். இதுக்கு முன்னாடி அந்த குளத்துல இருந்தா அவர் தண்ணி எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஆனா இவர் ஆள் பலம் பனைபலம் பலபலம் படைபலம்
அரசியல் பலத்தை வச்சுட்டு என்ன பண்ணுவார், விரட்டி துரத்திட்டு இருப்பார். நம்மால 2 மாசமா அந்த இடத்துல தண்ணி எடுக்க முடியாம ஒரு சூழ்நிலை, ஏன்னா இரிகேஷன் பண்ணி ஆகணும், நீர் பாய்ச்சி ஆகணும் நிலத்துக்கு. வேர்க்கடலை விதைச்சிருப்பாரு, அந்த வேர்க்கடலைய அதுக்கு போதுமான தண்ணியும் வேணும், அந்த பொதுவான ஏரியிலிருந்து தான் எடுத்திருப்பாரு. பக்கத்து நிலத்துக்காரர் வந்து பிரச்சனை பண்ணுவார், அடிச்சு விரட்டிடுவாரு, நீங்க எல்லாம் கால்வாய் மூலமா இந்த ஏரியில இருந்து தண்ணி எடுக்கூடாது, இனிமேல் நான் தான் வாங்கிட்டு அந்த நிலத்தை நான் தான் செய்வேன், நீங்க வரவே கூடாதுன்னு சொல்லுவார். அப்ப பாதிக்கப்பட்டவங்க என்ன பண்ணுவாங்க, விரட்டி 2 மாசத்துக்குள்ளாக அந்த இடத்த விட்டு ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து அந்த இடத்த வந்து பயன்படுத்திட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பொசசிவ் ரைட் இருக்குது. ஒரு விசாரணை ஆடியோ வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க, ஆடியோ விசாரணை ஆரம்பிப்பதற்கு 60 நாளைக்கு முன்பாக அந்த இடத்த பயன்படுத்தி இருக்காரு, ஒரு நிலத்தையோ அல்லது ஒரு நீரையோ பயன்படுத்தி இருக்காரு. அந்த நபரை வந்து எதிர்பார்த்து வந்து விரட்டி அடிச்சிட்டாங்க. அப்ப அந்த நபர் எப்படி ப்ரூவ் பண்ணலாம் பொசசிவ் ரைட் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி, சார் நீங்க என்கொயரி ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி 2 மாசத்துக்கு முன்னாடி அது வரல நான் தான் சார் அனுபவிச்சிருந்தேன், இந்த 1.5 மாசமா தான் எங்களை இவங்க வந்து அடிச்சு துரத்திட்டாங்க, அந்த இடத்துல இருந்து தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, கிணத்துலேருந்து ஆத்துலேருந்து ஏரியிலேருந்து குளத்துலேருந்து குட்டையிலேருந்து, அடுத்தது எங்க நிலத்து வழியா வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா சில கிராமத்துக்கு உள்ளே நுழையணும்னு சொன்னா வேற ஒரு கிராமத்துக்கு வழியா தான் உள்ள போக முடியும், அந்த கிராமத்தை கடந்துதான் அந்த மக்கள் அவருடைய கிராமத்துக்கு சென்றடைய முடியும். அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, எங்க ஊர் வழியெல்லாம் நீங்க வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தடை போடுறாங்க இல்லைங்களா. அப்ப அதுவும் பப்ளிக் நியூசன்ஸ் தான். அண்டர் ஆர்டிகல் 19 சப் ஆர்டிகல் 1 கிளாஸ் டீல என்ன சொல்றாங்க, இந்தியாவில எந்த மூலை முடுக்கு எல்லாம் சென்று வரலாம்னு சொல்றாங்களா இல்லைங்களா. அப்ப இவருடைய இந்த இந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகணும், அவங்க நிலத்துக்கு போகணும், அதுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஊர் வழியா தான் வந்தாக வேண்டும், அந்த கிராமத்தின் வழியாக தான் வந்தாகணும். அப்ப அந்த கிராமத்துக்காரங்க என்ன பண்றாங்க, அதெல்லாம் எங்க ஊர் வழியா நீங்கன்னா போகக்கூடாதுன்னு சொல்லி தடை போடுறாங்க. இவங்களுக்கு வேற வழி இல்லை, அதையும் மீறி சுத்திட்டு வந்தா மலையை சுத்தி வரணும், ஏறக்குறைய 25 கிலோமீட்டர் மேல சுத்தி வரணும். படிக்கிற பிள்ளைங்கள், கர்ப்பிணி தாய்மார்கள், வயதான பெரியவங்க, மூத்த குடிமக்கள், இவங்கெல்லாம் எவ்வளவு சிரமப்படுவாங்க. அப்ப இந்த மாதிரி தடை போட்டா அது என்னது, அதுவும் நியூசன்ஸ் தானே. அதுதான் நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, நீர் சம்பந்தப்பட்ட பிரச்சனை. தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, எங்க ஊருக்கு சொந்தமான பொது கிணறு, எங்க ஊருக்கு சொந்தமான பொதுவான ஏரி, இங்கெல்லாம் நீங்க தண்ணி எடுக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அங்க தண்ணி இல்லைனா வேற எங்கேயுமே தண்ணி இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த பகுதி மக்கள் எல்லாம் என்ன செய்யுது, வாழ்வாதாரம் அவங்களுக்கு பாதிக்கப்படும், விவசாயம் பாதிக்கப்படும், குடி தண்ணீர் பாதிக்கப்படும். இது போன்ற காரணங்கள் அடிப்படையில் ஒரு விசாரணை கமிஷன் வைக்கிறாங்க. விசாரணை கமிஷன்னா இது சம்பந்தமா பிரச்சனை ஏற்படுச்சு, போலீஸ் ஆபீசர் என்ன சொல்றாங்க, ஆடியோ கோர்ட் போன் சொல்லி அனுப்பி விட்டாங்க, 145 போட்டாங்க, ஆடியோ வந்து 145 வந்து அக்செப்ட் பண்றாங்க, விசாரணை பண்றாரு, விசாரணை வந்து எவிடன்ஸ் எடுக்கிறாங்க, எவிடன்ஸ் வந்து ஸ்டேட்மெண்டா ரெக்கார்ட் பண்றாங்க, எல்லாம் கேட்டு முடிச்சிட்டு பிறகு அதர் சைடு பார்ட்டியும் கேள்வி கேட்கறாங்க, கேட்டு முடிக்கிறாங்க, கடைசி ஆடியோ கேட்கிறாரு, சார் இதுக்கு முன்னாடி அந்த இடத்த யாருங்க அனுபவிச்சுன்னு கேட்கிறாரு, அனுபவம் பார்த்து யாருக்கு இருக்குங்க அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப கேட்கின்ற பொழுது அந்த நபர் சொல்றாங்க, சார் நீங்க இந்த விசாரணை ஆரம்பிக்கிறதுக்கு 2 மாசத்துக்கு முன்னாடி வரல நாங்க தான் சார் அனுபவிச்சிருந்தோம், இவங்க தான் வந்து இப்போ வந்து பிரச்சனை பண்ணி எங்களை விரட்டி அடிச்சிட்டாங்க, எங்களை தடுத்து நிறுத்திட்டாங்க, எங்களை அந்த நிலத்துக்குள்ள நுழையக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அந்த இடத்துல இருந்து தண்ணீர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணாங்கன்னா அந்த நபருக்கு தான் பொசசிவ் ரைட் இருக்கு. 2 மாசத்துக்கு முன்னாடி இன் கேஸ் ஆஃப் ஃபோர்ஸ்ஃபுல் ஆஃப் ரிமூவல் ஆஃப் தி பர்சன் 2 மந்த்ஸ் ப்ரையர் டு என்கொயரி ஹீஸ் ஹேவிங் த பொசசிவ் ரைட். In case, இந்த நபர் இருக்கிறாங்க, இவங்க வந்து he is not able to find the possessive right. Executive magistrate இருக்காரு. In case the executive magistrate is not able to find the possessive right இருக்கும் பட்சத்தில் the executive magistrate can pass an order to approach civil court. Possessive right யார்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி எக்ஸிகூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டால கண்டுபிடிக்க முடியல. இவரும் சொல்றாரு, 2 மாசம் முன்னா நான் தான் அனுபவிச்சுட்டு இவரும் சொல்றாரு, இல்ல இல்ல 2 மாசம் முன்னாடி நான் தான் அனுபவிச்சிருந்தாங்க, ஆதி காலத்துல என்னை வரலையும் அனுபவிச்சுன்னு சொல்றாரு, ரெண்டு தரப்பு சொல்றாங்க. அப்ப விஏ விட்டு ஸ்டேட்மெண்ட் கேட்கறாங்க, அங்க இருக்கிற மீனல் இருப்பார், மீனல்னா தலையாரின்னு சொல்லுவோம், இப்போ அவங்களுக்கு பேர் மாறி போச்சு, வில்லேஜ் அசிஸ்டன்ட், கிராம உதவியாளர், அவங்ககிட்டையும் கேட்கறாங்க. அப்ப எவிடன்ஸ் ஆக்ட் அண்டர் செக்ஷன் 142 படி கேட்கறாங்க, ஆதி காலத்துல யாராவது ஒருத்தர் எழுதி வச்சுட்டு போயிருப்பார் செம்பு பட்டயம் அதெல்லாம், இந்த பொது கிணற்றிலிருந்து இவர்கள் தண்ணீர் எடுத்துக்கொள்வதற்கு உரிமை உண்டு, அல்லது ஓலைச்சுவடி அல்லது வேறு ஏதேனும் டாக்குமெண்ட்ஸ், அதையெல்லாம் என்ன பண்ணா ரிலேட்டா கொண்டு வரலாம், அதெல்லாம் ரெலவன்சி ஆஃப் டாக்குமெண்ட்ஸ் தான், அதையெல்லாம் கொண்டு வந்தும் எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டால கண்டுபிடிக்க முடியல.
யாருக்கிட்டதான் பொசசிவ் ரைட் இருக்குன்னு எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டாலே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது போச்சத்தில். அப்ப எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் என்ன பண்ணுவாங்க, நீங்க நேரம் கோர்ட்டுக்கு போங்க சார், சிவில் கோர்ட்டு போங்கன்னு சொல்லிடுவாங்க. அப்ப சிவில் சூட் வந்து பெண்டிங்ல இருக்கு. அப்ப நோ ப்ரொசீடிங்ஸ் டேக்கன், சிவில் சூட் வந்து கோர்ட்ல கேஸ் போட்ட பிறகு இங்க எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் எந்த நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது, அப்படியே பெண்டிங்ல தான் இருக்கு. சிவில் நீதிமன்றம் என்ன உத்தரவு விடுறாங்களோ அந்த உத்தரவுக்கு தான் எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் கட்டுப்பட்டவர். இன்றி ராஜாராமன் 2013 வால்யூம் 1 சிஎல்டி கிரிமினல், கிரிமினல் லா டைம்ஸ், சிஎல்டி கிரிமினல் பேஜ் நம்பர் 411. சிவில் கோர்ட்ல ஒரு சூட் பெண்டிங்ல இருக்கின்ற பொழுது எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் அதுல தலையிட முடியாது. அண்டர் செக்ஷன் 145 சிவில் சூட் பெண்டிங்ல இருந்துட்டு இருக்கு, 145 ஏற்கனவே போட்டாங்க, இது சம்பந்தமான பிரச்சனை வந்து சிவில் கோர்ட்ல இருக்கு. அப்ப எக்ஸிக்யூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட் வந்து அந்த விஷயத்துல வந்து தலையிட முடியுமா, தலையிட முடியாது. இதை சொன்ன வழக்கு இன்றி ராஜாராமன் 2013 வால்யூம் 1 சிஎல்டி கிரிமினல் பேஜ் நம்பர் 411. இதுல இந்த 145 தீசிஸ் சொன்ன ஒரு வழக்கு இருக்கு சார், வெரி 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 இம்பார்ட்டன்ட் கேஸ். 145 சம்பந்தமா நீங்க ஏதாவது ஒரு கேஸுக்கு போறீங்க, ஆடியோ கோர்ட்டுக்கு போறீங்க அல்லது சிவில் கோர்ட்டுக்கு போறீங்கன்னு சொன்னா உங்ககிட்ட அந்த மாதிரி ஒரு சூட்டு சார் வாங்க சார், இந்த சூட்டு நடத்தி கொடுங்க சார், நிலம் சம்பந்தமா பிரச்சனை இருக்கு சார், ரெண்டு பார்ட்டிக்கும் ரெண்டு ஊருக்கும் ரெண்டு ஏரியாவுக்கும் எனக்கு அந்த கேஸ் நடத்தி கொடுங்கன்னு யாராவது வந்து கேட்கறாங்கன்னா அது ஆடியோ கோர்ட்டா இருக்கலாம் அல்லது சிவில் கோர்ட்டா இருக்கலாம், இந்த தீர்ப்பு 1:10 தடவை படிச்சிருங்க சார். இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட். இதுதான் தீசிஸ் ஆஃப் அண்டர் செக்ஷன் 145 ஆஃப் சிஆர்பிசி 1973. இது ஒரு தீசிஸ் சார். இந்த 145 எப்போ, எதற்காக, என்ன சூழ்நிலையில், எவ்வாறு இதை பிறப்பிக்க முடியும் சொன்ன வழக்கு இன்றி மீனாட்சி அம்மாள் 2013 வால்யூம் 2 டிஎன்எல்ஆர் பேஜ் நம்பர் 508 வித்இன் பிராக்கெட் மெட்ராஸ். இன்றி மீனாட்சி அம்மாள் 2013 வால்யூம் 2 டிஎன்எல்ஆர் பேஜ் நம்பர் 508 வித்இன் பிராக்கெட் மெட்ராஸ். இந்த ஒரு தீர்ப்பை நீங்க நல்லா படிச்சுட்டீங்கன்னா போதும், இந்த 145 கேஸ் வந்து எப்படி நடத்தணும் தீர்ப்பே உங்களுக்கு சொல்லி கொடுத்தோம். அந்த அளவுக்கு சென்னை உயர் நீதிமன்றம் அற்புதமா இதை அனலைஸ் பண்ணிருக்காங்க சார், இன்ச் பை இன்ச் சல்லடை போட்டு சலிக்கிற மாதிரி ஒரு அற்புதமான தீர்ப்பை கொடுத்திருக்காங்க சென்னை உயர் நீதிமன்றம். இன்று மீனாட்சி அம்மாள் 2013 வால்யூம் 2 டிஎன்எல்ஆர் பேஜ் நம்பர் 508 மெட்ராஸ். ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 145 இஸ் குவாசி ஜுடிஷியல் அண்ட் குவாசி அட்மினிஸ்ட்ரேஷன். குவாசி ஜுடிஷியல் தான் 145 என்பது, குவாசி அட்மினிஸ்ட்ரேஷன் தான். இதை சொன்ன வழக்கு இன்றி பாத்தியம்மாள் 2013 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 162 மெட்ராஸ். இந்த 145 ப்ரொசீடிங்ஸ் வந்து ஒரு குவாசி ஜுடிஷியல். குவாசி மீன்ஸ் இன் அப்பியரன்ஸ் அலோன், சும்மா பார்க்கறதுக்கு அப்படி தெரியும், காணல் நீர் மாதிரி. காணல் நீருக்கு ஆங்கிலத்தில் மிர்ரேஜ் என்று சொல்வார், MIRRAGE மிர்ரேஜ்னா காணல் நீர். இடையந்து பார்த்தா தெரியும் வெயில் காலத்தில் சம்மர் சீசன், கிட்ட போனால் தெரியாது அந்த நீர், அதான் காணல் நீர், காணாம போயிடும் அந்த நீர். தமிழில் எவ்வளோ அழகான வார்த்தை பயன்படுத்த, காணல் நீர். காணல் என்ன, கிட்ட போனால் காணாமல் போய்விடும் அந்த நீர், மிர்ரேஜ். அப்ப குவாசினா என்ன அர்த்தம், குவாசி மீன்ஸ் இன் அப்பியரன்ஸ் அலோன். இன்றி பாத்தியம்மாள், பாப்பாத்தியம்மாள் கிடையாது, பாத்தியம்மாள் 2013 வால்யூம் 2 லா வீக்லி கிரிமினல் பேஜ் நம்பர் 162 மெட்ராஸ். இந்த வழக்கில் தான் சொல்றாங்க குவாசி ஜுடிஷியல் அண்ட் குவாசி அட்மினிஸ்ட்ரேஷன் என்று சொல்கிறார்கள். இந்த 145 குறித்து நேச்சர் ஆஃப் பொசஷன் என்ன, As in civil law, section 145 CRPC contemplates a case of actual physical possession and even in dispute between master and servant, a person in possession of immovable property can only be dispossessed in due course of law. The 145 la ஏகப்பட்ட அற்புதமான judgments எல்லாம் இருக்கு. இதெல்லாம் டைம் கிடைக்கிறப்ப நீங்க படிக்கணும். இந்த மாதிரி கேஸ் சூட் உங்களுக்கு வந்துச்சுன்னா
நல்லா நீங்க அந்த சூட்டை விடாதீங்க, அருமையா நடத்தலாம் அந்த கேஸ். நீங்க ஆடியோ ஆஃபீஸா இருந்தாலும் சரி, ஆடியோ கோர்ட்டா சப்போர்ட்டா இருந்தாலும் சரி, இல்ல டிஆர்ஓ கோர்ட்டா இருந்தாலும் சரி, அருமையா நடத்தலாம். இத சொன்ன வழக்கு தாக்கூர் ஜெய்கிரித் சிங், தாக்கூர் டிஹெச்ஏ கேயூஆர், தாக்கூர் ஜெய்கிரித் சிங், JAIKRIT, ஜெய்கிரித் சிங், SINGH, தாக்கூர் ஜெய்கிரித் சிங் வெர்சஸ் சோகன் ராஜ், 1959 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 379. இதே இந்த தாக்கூர் ஜெய்கிரித், தாக்கூர் ஜெய்கிரித் சிங் வெர்சஸ் சோகன் ராஜ், இந்த வழக்கு AIR-லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு, ஆல் இண்டியா ரிப்போர்ட் இல்லை, அது அந்த ஜேர்னல்லையும் ரிப்போர்ட் ஆயிருக்கு. AIR 1959, ராஜ்னா ராஜஸ்தான் ராஜ், பேஜ் நம்பர் 63. இந்த கேஸ்ல சொல்றாங்க நேச்சர் ஆஃப் பொசஷன், அதை பற்றி சொல்றாங்க. அடுத்த கேஸ்ல பாருங்க, இந்த இன்டர்பிரேஷன் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன் இதை பற்றி சொல்றாங்க. இந்த எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க அதர் இன்ஃபர்மேஷன். அப்ப அதர் இன்ஃபர்மேஷன் என்ன, அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, மே இன்க்ளூட் அன் அப்ளிகேஷன் பை ஏ பார்ட்டி டிஸ்போசஸ்டு. அப்ப இன்டர்பிரேட் பண்றாங்க அதர் இன்ஃபர்மேஷன் என்ன அர்த்தம் சொல்லி, ஆர்ஹெச் ஆர்ஹெச் பூட்டானி, BHUTANI, அவருடைய இனிஷியல் வந்து ஆர்ஹெச், ஆர்ஹெச் பூட்டானி வெர்சஸ் மணி தேசாய், ஆர்ஹெச் பூட்டானி வெர்சஸ் மணி ஜே தேசாய், AIR 1968 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1414. ஆர்ஹெச் பூட்டானி வெர்சஸ் மணி ஜே தேசாய், அவருடைய இனிஷியல் வந்து ஜே, மணி ஜே தேசாய், AIR 1968 சுப்ரீம் கோர்ட், பேஜ் நம்பர் 1414. இதே விஷயத்தை இன்னொரு வழக்கிலையும் சொல்றாங்க, கௌலாஸ்ரீ வெர்சஸ் பிண்டா பாண்டே, இது 1976 வந்த வழக்கு. இது கௌலாஸ்ரீ KOULESHARI, KOULESHARI, கௌலாஸ்ரீ வெர்சஸ் பிண்டா பாண்டே, BANDA, பிண்டா பாண்டே, PANDEY பாண்டே, கௌலாஸ்ரீ வெர்சஸ் பிண்டா பாண்டே, 1976 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 649, வித்இன் பிராக்கெட்ல பாட்னா. லேண்ட்னா என்னன்னு சொல்லி இன்டர்பிரேட் பண்றாங்க, லேண்ட் இன்க்ளூட்ஸ் அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1 ஆஃப் CRPC, அதுல சொல்றாங்க லேண்ட்னா என்னன்னு சொல்லி, லேண்ட் இன்க்ளூட்ஸ் ஸ்டாண்டிங் டிம்பர். இந்த ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராப்ஸ், கிராஸ், இது மூணுமே நீங்க டிரான்ஸ்பர் ஆஃப் ப்ராப்பர்ட்டியில படிக்கின்ற பொழுது இது மூணுமே அசையும் சொத்துக்கள், ஸ்டாண்டிங் டிம்பர், க்ரோவிங் கிராஸ் அண்ட் கிராஸ், க்ரோவிங் கிராப்ஸ் வளரும் பயிர்கள் அண்ட் கிராஸ் புற்கள், ஸ்டாண்டிங் டிம்பர், இது மூணுமே வந்து அசையும் சொத்துக்கள் சொல்றாங்க. ஆனா இந்த வழக்கில் சொல்றாங்க அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1 சொல்றாங்க, லேண்ட்ல வந்து லேண்ட் இன்க்ளூட்ஸ் ஸ்டாண்டிங் ட்ரீஸ், சாட்டி வெர்சஸ் CHOTI, சாட்டி, சாட்டி வெர்சஸ் ஷராஃபத் அலி, SHARAFAT, ஷராஃபத் அலி, 1975 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 1240, வித்இன் பிராக்கெட்ல ராஜன் போட்டுங்க, ராஜசா, சோட்டி வெர்சஸ் ஷராஃபத் அலி, 1975 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 1240, வித்இன் பிராக்கெட்ல ராஜ், ராஜஸ்தான். இந்த லேண்ட் என்ற வார்த்தையை அர்த்தப்படுத்தி பார்க்கின்ற பொழுது அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 1 படி இதை எப்படி இன்டர்பிரேட் பண்ண முடியும், சட்ட பொருள் விளக்கம் காண வேண்டும் என்று சொன்னால் அதுல ஸ்டாண்டிங் ட்ரீஸும் அடங்கும் சொன்னவா ஒரு ஜட்மெண்ட் தான், சோட்டி வெர்சஸ் ஷராஃபத் அலி வழக்கில் சொல்றாங்க, 1975 கிரிமினல் லா ஜேர்னல், பேஜ் நம்பர் 1240, வித் இன் பிராக்கெட்ல ராஜ், ராஜஸ்தான். டிஸ்போசஸ்டு, இப்ப டிஸ்போசஸ்டுன்னா என்ன அர்த்தம், அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 4 ப்ரொவிசோல சொல்லியிருக்காங்க டிஸ்போசஸ்டு. அப்ப ப்ரொவிசோல என்ன சொல்றாங்க, அதன் மீன்ஸ் டு பி அவுட் ஆஃப் பொசஷன், ரிமூவ்டு ஃப்ரம் தி ப்ரிமிஸ், ரிமூவ்டு ஃப்ரம் தி ப்ரிமிசஸ், ஊஸ்டேட், இஜெக்டேட், எக்ஸ்க்ளூடட்,
இதே அந்த கேஸ்ல தான் சார், இந்த ஹார்ஹெச் புட்டானி வெர்சஸ் மணி ஜே தேசாய் அதே வழக்கில் தான் சொல்றாங்க. இந்த வழக்கில் சொல்லப்பட்டது ஓவர் ரூலிங் ஆகுது. இந்த ஆர்ஹெச் புட்டானி வழக்கு வெர்சஸ் மணி ஜே தேசாய் இருக்கு இல்லைங்களா, அந்த வழக்கில் சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இந்த ஜட்ஜ்மெண்ட் மூலமாக ஓவர் ரூல் ஆச்சு. இந்த ஜட்ஜ்மெண்ட் பேர் எழுதிங்க, டிஸ்போசஸ் இருக்கு. என்ன அர்த்தம், சட்டப்படியான பொருள் விளக்கம் என்னவென்று சொன்னால், கே கணேஷ் வெர்சஸ் வெங்கடேஸ்வரா ஐயர், கே கணேஷ் வெர்சஸ் வெங்கடேஸ்வர ஐயர், கே கணேஷ் வெர்சஸ் வெங்கடேஸ்வர ஐயர், 1964 கிரிமினல் லா ஜோர்னல் பேஜ் நம்பர் அண்டர் 100 வித்இன் பிராக்கெட்ல மைசூர், MYS மைசூர். அதே மாதிரி தி எம்பரர் ஃபதாஞ்சா, தி எம்பரர் வெர்சஸ் ஃபதாஞ்சான்னு 1925 வந்த ஜட்ஜ்மெண்ட் நாக்பூர், இது பேஜ் நம்பர் 142 இதுலயும் அதை சொல்லியிருக்காங்க. அடுத்தது ராங்ஃபுல்லி அண்டர் செக்ஷன் 145 செக்ஷன் சப்செக்ஷன் 4ல ப்ரொவிஷனல் சொல்லியிருக்காங்க, டஸ் நாட் necessitate any investigation into the claim or right of the person who disposes, or in other words it is not necessary to decide whether he is the rightful owner of a trespasser. Rudra Singh versus Bimla Devi, Devi kedaiyadu Devi, Devi. Rudra Singh versus, ஒவ்வொரு வார்த்தைக்கும் இதுல ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க சார், எந்த அளவுக்கு இன்டர்பிரேட் பண்ணிருக்காங்க பாருங்க. 145 ராங்ஃபுல்லி என்றதுக்கு அண்டர் செக்ஷன் 145 சப்செக்ஷன் 4 அதுல ப்ரொவிஷன்ல சொல்லியிருக்காங்க, ருத்ரா சிங் வெர்சஸ் பீம்லா தேவி 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1477, ருத்ரா சிங் வெர்சஸ் பீம்லா தேவி 1960 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1477. இந்த பிராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர் இருக்கு பாருங்க, when there is a likelihood of breach of peace with regard to dispute over a land, the proper procedure is to draw proceedings under section 145 and not under section 107. Therefore the proceedings under section 107 in such a case are liable to be quashed. இந்த வழக்கு காலையில சொன்ன அதே வழக்கு தான் சார். அந்த மேஜிஸ்ட்ரேட் வந்து ஒரு நிலம் சம்பந்தமான பிரச்சனை 107 கேஸ் போட்டார், இது ஹைகோர்ட் போகுது. நிலம் சம்பந்தமான பிரச்சனை, நீர் சம்பந்தமான பிரச்சனைன்னு சொன்னாவே அண்டர் செக்ஷன் 145 ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருக்காங்க சிஆர்பிஸில், நீங்கள் 107 ப்ரொசீடிங்ஸ் எடுத்து தப்புன்னு சொன்ன வழக்கு இந்த வழக்கு. எல் தாமு சிங் வெர்சஸ் ஐஏ சிங் அவருடைய இனிஷியல் ஐஏ சிங், நிலம் சம்பந்தமான பிரச்சனை 107 வந்து நீங்கள் எடுக்கக்கூடாது நடவடிக்கை, 145 தான் நடவடிக்கை எடுக்கு. எல் தாமு சிங் வெர்சஸ் ஐஏ சிங் அவருடைய இனிஷியல் ஐஏ சிங் 1975 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1088. அதே மாதிரி 1980 வந்த வழக்கு இது, கவுஹாத்தி நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு ஒன்று இருக்கு, காதிர் அலி வெர்சஸ் வகாப் அலி KADAR காதிர் அலி வெர்சஸ் வகாப் அலி WAHAB வகாப் அலி 1980 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 507 வித்இன் பிராக்கெட்ல கவுஹாத்தின் போட்டு, காதர் அலி வெர்சஸ் வகாப் அலி 1980 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 507 வித்இன் பிராக்கெட்ல கவுஹாத் நீதிமன்றம் கவுஹாத்தி. சரிங்க, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டிஸ் இருக்கு பாருங்க, இந்த அத்தாரிட்டி எந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும் அதை சொன்ன வழக்கு மிர்சா வெர்சஸ் ஸ்டேட் 1979 வால்யூம் 2 கர்நாடகா லா ஜர்னல் பேஜ் நம்பர் 36, மிர்சா MIRZA மிர்சா வெர்சஸ் ஸ்டேட், த சாட்டிஸ்ஃபேக்ஷன் அத்தாரிட்டி சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டிஸ் இதுக்கான கேஸ் லாஸ் மிர்சா வெர்சஸ் ஸ்டேட் 1979 வால்யூம் 2 கர்நாடகா லா ஜர்னல் பேஜ் நம்பர் 36. அதே போலவே காப்ரியல் தங்கையன் வெர்சஸ் நாராயணன் நாடார் பெருமாள் நாடார், காப்ரியல் தங்கையன் வெர்சஸ் நாராயணன் நாடார் வெர்சஸ் நாராயண நாடார் பெருமாள் நாடார், நீட்டு பேர் நாராயண நாடார் பெருமாள் நாடார், காப்ரியல் தங்கையன் வெர்சஸ் நாராயண நாடார் பெருமாள் நாடார், இது 1979 மெட்ராஸ் லா ஜர்னல் MLJ கிரிமினல்
பேஜ் நம்பர் 149 வித்தின் பேட்ல கேரளா, காபிரியல் தங்கையன் வெர்சஸ் நாராயண நாடார் பெருமாள் நாடார். இப் த மேஜிஸ்ட்ரேட் இனிஷியேட்ஸ் த ப்ரொசீடிங்ஸ் வித் ரெக்யூசிட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பட் ஒமிட்ஸ் டு ஸ்டேட் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் சச் சாட்டிஸ்ஃபேக்ஷன், த ஆர்டர் வில் பி டிஃபெக்டிவ் ஒன் அண்ட் இட்ஸ் வேலிடிட்டி வில் ஹாவ் டு பி ஜட்ஜ்டு பை தி டெஸ்ட் ஆஃப் பிரிஜிடென்ஸ். இது 1979 வந்த ஒரு தீர்ப்பு. அமல்யா ராட்டம் ஹோல்டர் வெர்சஸ் வித்யா பாஷன் நாஸ்கர். சரிங்க, டெசிஷன் ஆஃப் காம்பிடன்ட் கோர்ட்னு சொல்றாங்க, அதுக்கு என்ன அர்த்தம்? அப்ப வேற பார்ட்டி ஹேஸ் அப்டைன்ட் எ எனி டிக்ளரேஷன் ஆஃப் பொசஷன் ஃப்ரம் எ காம்பிடன்ட் ரெவென்யூ கோர்ட், தேர் இஸ் நோ நெசசிட்டி ஃபார் எ மேஜிஸ்ட்ரேட் டு டேக் ஆக்ஷன் அண்டர் செக்ஷன் 145 அன்லஸ் த டெசிஷன் ஆஃப் த சிவில் கோர்ட் ஆர் த ரெவென்யூ கோர்ட் இஸ் சச் எ ப்ரையர் டேட் ஆஸ் டு ரெண்டர் இட் இஸ் பாசிபிள் ரெண்டர் இட் பாசிபிள் ஃபார் சேஞ்சஸ் இன் த ப்ரொசஷன் டு ஹேவ் டேக்கன் பிளேஸ் இன் த இன்டர்வெனிங் பீரியட். அப்ப டெசிஷன் ஆஃப் காம்பிடன்ட் கோர்ட்டுக்கான ஜட்ஜ்மெண்ட் பிப்தா வர்சஸ் துவாரகா. பிப்தா பிஐபிடிஏபி வருது, பிஐபி அந்த எஸ்பி வரும் அந்த பி, பிப்தா டிஏ பிஐபிடிஏ வர்சஸ் துவாரகா டிடபிள்யூஏஆர்கேஏ துவாரகா 1961 ஏஎல்எல் லா ஜர்னல், ஏஎல்எல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 873. சரிங்க, ஆர்டர் போடுறாங்களே அந்த ஆர்டருக்கு ஆர்டர் அண்டர் செக்ஷன் 145 சப் செக்ஷன் 1 வந்து மஸ்ட் பீ ஏ ஸ்பீக்கிங் ஆர்டர், எழுத்துப்பூர்வமாக தான் இருக்க வேண்டும். இதை சொன்ன வழக்கு மோட்டி எம்ஓடிஏ மோட்டி வெர்சஸ் ஸ்டேட் 1976 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1956 பேஜ் நம்பர் 1056 1956 வித்தின் பிராக்கெட்ல ஹெச்பி ஹிமாச்சல் பிரதேஷ். 145 சப்செக்ஷன் 1 ஆஃப் சிஆர்பிசி ஆர்டர் மஸ்ட் பி எ ஸ்பீக்கிங் ஆர்டர், மோட்டி வெர்சஸ் அதான் மோத்தி சொல்லுவாங்க, மோத்தி வெர்சஸ் ஸ்டேட் 1976 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 1956 வித்தின் பிராக்கெட்ல ஹெச்பி ஹிமாச்சல் பிரதேஷ். அடுத்தது த பவர் டு அமெண்ட் பிரிலிமினரி ஆர்டர், த பிரிலிமினரி ஆர்டர் வந்து அமெண்ட் பண்ண முடியுமா? ஏன்னா சோ லாங் அஸ் பிரீச் ஆஃப் பீஸ் எக்ஸிஸ்டட் ஆன் த ஸ்பாட் த ஜூரிசெக்ஷன் ஆஃப் த மேஜிஸ்ட்ரேட் டு ப்ரொசீட் அண்டர் செக்ஷன் 145 ரிமைண்ட் அலைவ் அண்ட் ஹி வாஸ் காம்பிடன்ட் டு பாஸ் ஆல் சச் ஆர்டர்ஸ் விச் வேர் இன்சிடென்டல் டு தி ஃபைனல் ஆர்டர் அண்ட் த மேஜிஸ்ட்ரேட் கேன் இஃப் நெசசரி ஈவன் அமெண்ட் த பிரிலிமினரி ஆர்டர் சோ ஆஸ் டு சப்ஸ்டிடியூட் ஒன் ப்ராப்பர்ட்டி இன் டிஸ்பியூட் ஃபார் அனதர். அப்ப பவர் டு அமெண்ட் பிரிலிமினரி ஆர்டர் பண்ண முடியுமா? பண்ண முடியும். இதை சொன்ன வழக்கு லேக்ராஜ் LEKH லேக்ராஜ் வெர்சஸ் அபிஸ் ரேஞ்ச், LEKH லேக்ராஜ் RAJ ராஜ் லேக்ராஜ் வெர்சஸ் அபிஸ் ரேஞ்ச் HAFIZ அபிஸ் HAFIZ அபிஸ் ரேஞ்ச் RANGE லேக்ராஜ் வெர்சஸ் அபிஸ் ரேஞ்ச் 1979 கிரிமினல் லா ஜர்னல் சாரி கிரிமினல் லா ரிப்போர்ட் CLR 1979 CLR வித்தின் பிராக்கெட்ல JNK ஜம்மு அண்ட் காஷ்மீர் பேஜ் நம்பர் 63. சரிங்க, அஃபிடவிட் கொடுக்கணுமா? இந்த 145 அஃபிடவிட் கொடுக்கணுமா அல்லது ஓத் ஆர் அஃபர்மேஷன் ஏதாவது எடுக்கணுமான்னு கேட்கிறேன். அண்ட் அஃபிடவிட் அண்டர் செக்ஷன் 145 இஸ் நாட் எ ஃபார்மல் கேரக்டர் பிகாஸ் it is mean to either prove or disprove the competing claims of the parties with respect to the facts of the actual possession of the subject of dispute. There is thus no provision in the code specifying the course of or persons before whom the affidavit referred to in section 145 have to be sworn and affirmed. This has therefore to be done according to the general provisions relating to affidavit. அது மட்டும் சொல்லலை, இதில் இட் இஸ் அன் எசென்ஷியல் கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அன் அஃபிடவிட் தட் இட் ஷுட் பி மேட் அன் ஓத் அஃபர்மேஷன் பிஃபோர் ஏ பர்சன் ஹேவிங் அத்தாரிட்டி டு அட்மினிஸ்டர் தி ஓத் ஆர் அஃபர்மேஷன். சோட்டன் பிரசாத் சிங் வர்சஸ்
ஹரி துசாத் இந்த அஃபிடவிட் ஓத் எடுப்பது பற்றி, சத்திய பிரமாணம் எடுப்பதை பற்றி சொல்றாங்க. இந்தியன் ஓத்ஸ் ஆக்ட் 1959 ஒரு ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட்ல செக்ஷன் 3 இருக்கு, செக்ஷன் 4 இருக்கு. செக்ஷன் 3 வந்து அந்த ஓத் ஆர் அஃபர்மேஷன், OATH, ஓத் ஆர் அஃபர்மேஷன், சத்திய பிரமாணம் அல்லது உறுதிமொழி ஏற்பு, அதை பற்றி சொல்கிறார்கள். அதை யார் செய்ய வேண்டும்? ஹூ கேன் பி அட்மினிஸ்டர் தி ஓத் ஆர் அஃபர்மேஷன், சத்திய பிரமாணத்தையோ அல்லது உறுதிமொழியோ யார் செய்து வைக்க முடியும், அதை பற்றியெல்லாம் நம்ம அந்த ஆக்ட் இருக்கு, அந்த ஆக்ட் சென்ட்ரல் ஆக்ட், சென்ட்ரல் மைனர் ஆக்ட், அதை எடுக்கிறப்ப நான் தெளிவாக சொல்றேன். இதை சொன்ன வழக்கு சோட்டன், CHOTAN, சோட்டன் சி, ஏற்கனவே இந்த வழக்கு நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன், ரைட். சோட்டன் பிரசாத் சிங், CHOTAN, சோட்டன் பிரசாத் சிங் வெர்சஸ் ஹரி துசாத், 1977 வாலிமோன் SEC பேஜ் நம்பர் 102. சோட்டன் பிரசாத் சிங் வெர்சஸ் ஹரி துசாத், DUSADH, ஹரி துசாத், 1977 வாலிமோன் SEC பேஜ் நம்பர் 102. இது SEC கிரிமினல்லையும் அப்படியே ரிப்போர்ட் ஆயிருக்கு, 1977 SEC கிரிமினல் பேஜ் நம்பர் 35. SEC தனியா இருக்கு, SEC கிரிமினல் ஒரு ஜர்னல் தனியா இருக்கு. சரிங்க, இதுல வந்து பேரலல் ப்ரொசீடிங்ஸ் வருமா, ஒரே மாதிரியான நடைமுறை ஏற்படுத்த முடியுமா? இது ஒரு கேஸ் லாஸ். இனிஷியேஷன் ஆஃப் பேரலல் ப்ரொசீடிங்ஸ் அண்டர் செக்ஷன் 145 CRPC டியூரிங் பெண்டன்சி ஆஃப் எ சிவில் லிட்டிகேஷன் இன்வால்விங் த பர்சன் ஆஃப் பொசஷன் ஆஃப் தி சேம் ப்ராப்பர்ட்டி ஆர் நாட் ஜஸ்டிஃபைடு. ராம் சுமேர் பூரி மொகந்த், ராம் சுமேர் SUMER சுமேர் பூரி PURI பூரி, ராம் சுமேர் பூரி மொகந்த் MOHANT மொகந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், ஸ்டேட் ஆஃப் UP உத்தரப்பிரதேஷ், ராம் சுமேர் பூரி மொகந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேஷ், 1985 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 427. 1985 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 427. இந்த பேரலல் ப்ரொசீடிங்ஸ் பற்றி சொன்ன வழக்கு தான் ராம் சுமேர் பூரி வெர்சஸ் ராம் சுமேர் பூரி மொகந்த் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் OP 1985 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 427. இந்த பெண்டன்சி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் the pendency of the proceedings under section 145 of the code of criminal procedure and order, if any party thereon does not in any way affect the title of the parties to the disputed premises, though it reflects the factum of possession. இத சொன்ன வழக்கு சாதுராம் பன்சால், சாதுராம் பன்சால் versus புலின் பெகாரி சர்க்கார், சாதுராம் பன்சால், சாதுராம் பன்சால், சாதுராம் பன்சால் BANSAL, சாதுராம் பன்சால் வெர்சஸ் புலின் PULAN, புலின் பெகாரி BEHARI, பெகாரி சர்க்கார் SARKAR, புலின் பெகாரி சர்க்கார், 1984 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 410. 1984 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 410. சாதுராம் பன்சால் வெர்சஸ் சாதுராம் பன்சால் வெர்சஸ் புலின் பெகாரி சர்க்கார், 1984 வால்யூம் 3 SEC பேஜ் நம்பர் 410. இந்த பெண்டன்சி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் பற்றி சொல்றாங்க. த ப்ராப்பர்ட்டி பிளேஸ்டு கஸ்டோடியா லெஜிஸ் வைட் ஆர்டர் டு மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட், ப்ராப்பர்ட்டி பிளேஸ் கஸ்டோடியா லெஜிஸ், ஒரு சொத்து இருக்குன்னா அந்த சொத்துக்கு யார் உரிமையாளர்னு தெரியலாம். இந்த வார்த்தையை 2020 டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் பிரிலிமினரி எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க, கஸ்டோடியா லெஜிஸ்னா என்னன்னு கேட்டிருந்தாங்க, ஓனர்லெஸ் கூட்ஸ் அப்படின்னு அதுக்கு அர்த்தம் சொன்னாங்க. எம் சித்திக், இந்த வழக்கு ரொம்ப முக்கியமான வழக்கு சார் இது, எம் சித்திக் வித்தின் பிராக்கெட்ல ராம ஜென்ம பூமி டெம்பிள், 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்புன்னு நினைக்கிறேன், 5 நீதிபதிகள் தீர்ப்பு, ரைட். எம் சித்திக் வெர்சஸ் சுரேஷ் தாஸ், மிக முக்கியமான வழக்கு சார் இது,
ப்ராப்பர்ட்டி பிளேஸ் கஸ்டோடியல் லெஜிஸ் வை ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட். இந்த ராம ஜென்ம பூமி வழக்கு சார் இது, எம் சித்திக் வித்தின் பிராக்கெட்ல ராம ஜென்மம், ராம ஜென்ம பூமி டெம்பிள்னு போட்டுங்க, 5J போட்டுங்க, 5 நீதிபதிகள் கொண்ட தீர்ப்பு வெர்சஸ் சுரேஷ் தாஸ் 2020 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 1. இது அப்படியே படிக்கிறேன் சார். ப்ராப்பர்ட்டி பிளேஸ்டு கஸ்டோடியல் லெஜிஸ் வை ஆர்டர் ஆஃப் மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட் டஸ் நாட் அமௌண்ட் டு எ சேஞ்ச் இன் பொசஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி கன்சர்ன் as magistrate holds possession on behalf of party who is ultimately found entitled to possession thereof. Hence, in a suit for declaration of title to property filed when it stands attached under section 145 CRPC, it is not necessary to seek for the further relief of delivery of possession. It is not necessary to seek for the further relief of delivery of possession. எம் சித்தி வித்தின் பிராக்கெட்ல ராம ஜென்ம பூமி டெம்பிள் 5J னா 5 நீதிபதிகள் வெர்சஸ் சுரேஷ் தாஸ் 2020 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 1. இது எல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க சார், இந்த 145 எவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் இருக்கு பாருங்க. நேச்சர் ஆஃப் பொசஷன் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், இன்டர்பிரேஷன் கன்ஸ்ட்ரக்ஷன் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், லேண்ட்னா என்ன அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், டிஸ்பொசஸ்டுனா என்ன அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ராங்ஃபுல்லினா என்ன அர்த்தம் அதுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொசீஜர்னா என்ன அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் அத்தாரிட்டிஸ்னா என்ன அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், டெசிஷன் ஆஃப் காம்பிடென்ட் கோர்ட்னா என்ன அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஆர்டர்னா என்ன ஸ்பீக்கிங் ஆர்டரா இருக்கணும் அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், பவர் டு அமெண்ட் ப்ரிலிமினரி ஆர்டர் வந்து அமெண்ட் பண்ண முடியுமானா அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், அஃபிடவிட் வந்து ஓத் அஃபர்மேஷன் இது எடுக்க முடியுமானா அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், பேரலர் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், பெண்டன்சி ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்னா என்ன அதற்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட், கடைசியா ராம ஜென்ம பூமி கேஸ் லாஸ் வந்து முடிச்சிருக்கோம். எம் சித்தி வெர்சஸ் சுரேஷ் தாஸ் 2020 வால்யூம் 1 SEC பேஜ் நம்பர் 1. இவ்வளவு ஜட்ஜ்மெண்ட் இந்த 145 கொடுத்துருக்கோம் சார். இதெல்லாம் டைம் கிடைக்கிறப்ப படிச்சு பாருங்க.